ஆமாத்தா, காலைல 5 மணிக்கே லட்சுமி பசிக்குன்னு எழுப்பி விட்டுச்சு. சரி வைக்கல போட்டுடலான்னு போட்டுட்டு போய் படுத்தேன். தூக்கம் வரல, வழக்கம் போல வேலை ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி, நான் கரந்துக்கிறேன், நீ சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு போ, இல்லனா நல்ல காய்களா கிடைக்காது. சரிடா, இந்த வெண்டைக்காய் மட்டும் நுனிய உடைச்சு பார்த்து வாங்கிட்டு வா. முத்து இங்க வா. கண்ணு குட்டிய ஊட்டு விட்டியா? கொஞ்சம் குடிச்சதுட்ட, மொத்தமா கறந்துட்டு அப்புறம் ஊத்து விடலான்னு பார்த்தேன். ஏன்பா, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கண்ணு குட்டி குடிச்சது போக நீ இது இருந்தா தான் கறக்கணும்னு. அது குடிச்சிருச்சுன்னா நமக்கு பத்தாதுட்ட. நமக்கு பத்தலன்னா கடையில வாங்கிக்குவோம். அதுக்காக கண்ணு குட்டி பத்தி போட்டுட்டா பாவம் இல்ல. இனிமே இதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன? சரிதா. போ பா பா பா, ச வாடி போ, போய் நல்ல குடி போ. கோயில் போயிட்டு இன்னும் வரலையா? கீதா, கீத்து, அட சோம்பேறி, இன்னும் நீ தூங்கியா? வர்ற கீதா, 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 மணி 7:30 ஆச்சு. நீ என்ன காலேஜ் போற ஐடியா இல்லையா? எனக்கு எப்ப காலேஜ் போகணும்னு தெரியும். வர. இப்படி சொன்னா எந்திரிக்க மாட்டேன். இரு, பாம் வைக்கிறேன். எனக்கு அறிவு இல்லையா? இரு, கோயிலுக்கு போயிருக்க, அத்தை வரட்டும், அப்ப தெரியும் யார் கறிவு இருக்கு அல்லது இல்ல. நல்லா போத்திட்டு தூங்குமா, அத்தை வந்தவன நிச்சயம் உனக்கு சுப்பிரபாதம் தான். என்னமா அவ்வளவு தேய்ச்ச? என்னமாமா ஏ ரூம்ல வந்து படுத்திருக்கீங்க? நீங்க வாக்கிங் போயிருக்கதா அத்தை நினைச்சுட்டு இருக்காங்க? வாக்கிங் போறதப்ப எழுப்பி விட்டா, ரொம்ப டயர்டா இருந்தது, டிமிக்கு கொடுத்து வந்து படுத்துட்டேன். வண்ணாரப்பேட்டையில மீட்டிங் முடிஞ்சு மணி 3:30 தெரியுமா? சரி, இப்ப மணி என்ன தெரியுமா? 8. என்ன பண்ணி அத்தை வரதுல எந்திரிச்சீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லன்னா மாட்டிப்பீங்க. மாமா, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஐயோ, மத்த நாள்ல கண்ணாமணன் கத்துவா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுப்பிரவாதமே பாடிடுவா. தெரியுது இல்ல? ஏப்பா, ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கு, படுத்து தூங்க கூட உரிமை இல்லையா? என்ன மாப்பிள்ள குடும்பம் நடத்துறீங்க? அது உங்க சம்சாரம் கேளுங்க. போங்க. இப்பதான் எந்திரிச்சியா? எழுந்துக்கிறதே 7 மணி, பல்லு வளர்க்கறதுக்கு 1 மணி நேரம், குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம். வர வர உங்க அப்பா மாதிரியே சோம்பேறி ஆயிட்ட. நல்ல பொண்ணு. இந்த பாரு, காலேஜ் போறதுக்கு முன்னாடி இந்த துணியெல்லாம் தோச்சு போட்டு போ. ஆமா,
உங்க அப்பா ஏஞ்சிட்டாரா என்ன தூங்கிட்டு இருக்காரா? தெரியல. என்னங்க மாப்ள, இப்ப நான் கீழ இறங்கி போனே முன்னாடி என்ன டாக்டரா கழிச்சிருவா, நான் என் ரூட்ட மாத்திக்கிறேன். அம்மா சீக்கிரம் டிஃபன் எடுத்து வைய, கட்சி ஆபீஸ் போனா அங்க ஏகப்பட்ட பேர் எனக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. நீங்க எங்கேயும் போக முடியாது, இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலை. அப்படி என்ன வேலை? ஏங்க நம்ம பொண்ணு படிக்கிற காலேஜ் பிரின்சிபல் உங்களை பாக்கணுமா? ஏதோ கையெழுத்து வாங்கணுமா? அப்புறம் நம்ம டாக்டர் பன்னீர்செல்வம்ல உங்களுக்கு 12 மணிக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா, நம்மள வர சொன்னாரு. எங்க உடம்ப விட வேலை தான் முக்கியமா? உடம்பு நல்லா இருந்தா தானே வேலை பார்க்க முடியும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என் கூட வரீங்க பிளட் டெஸ்ட் பண்றீங்க. பயங்கர தொல்லமா கூட. என்னமாமா ஒரு நாளைக்கே இப்படி டென்ஷன் ஆயிட்டீங்க? நாளானைக்கு உங்க கல்யாண நாள், அதை கொண்டாடுறதுக்காக நானும் கீதாவும் சேர்ந்து நம்ம எல்லாரும் ஊட்டிக்கு போறதுக்காக டிக்கெட் போட்டிருக்கோம். அதுக்கு எப்படி வர போறீங்க? என்னது ஊருக்கு போறமா? என்னப்பா மறந்துட்டீங்களா? நீங்க சொன்னதுனாலதானே நாங்க டிக்கெட் போட்டோம். கரெக்ட்மா, ஏதோ ஞாபகம் மறதியில் சொல்லியிருப்பேன். அப்பா ஏகப்பட்ட மீட்டிங் ஒத்துக்கிட்டேன், இன்னும் ஒரு மாசத்துக்கு எங்கேயும் நகர கூட முடியாது. எங்க நம்ம புள்ள குட்டிங்களை விட அப்படியே பெரிய அரசியல் வேலை அதானே? வீட்டு வேலை எல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு நானும் ஊருக்கு வரல? என்னடா ஆகும் இருக்க? ஏடா யோ வேலை எவ்வளவு ஒண்ணா? ஏமா வீடு கலவருக்கும் மாடு கலவருக்கும் ஒரு ஆளை வச்சு செஞ்சுட்டு போறாங்க. நான் மாவட்ட செயலாளர், எவ்வளவு யார் செய்ய முடியும்? நான் தானே செய்ய முடியும். அம்மா எவ்வளவு பெல் அடிக்கிற போய் பாரு, ஒரு அரசியல்வாதியுடைய கஷ்டம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு புரியுதா? டே சட்னி ஊத்துறடே. அம்மா டே நீ பேசாத, நீ அவளுக்கு ஜாலா போறவ. அப்ப உங்களுக்கு சட்னி கிடையாது? வேண போட. வணக்கம்மா. என்னப்பா தலைவர் இருக்காரா வீட்டுல? என்ன விஷயம்? நம்ம கட்சிக்காருக்கும் எதிர்கட்சிக்காருக்கும் பெரிய தகராறு ஆயிடுச்சுமா, உடனே தலைவர் வர சொல்லுங்க. ஐயோட தலைவர் கூட்டு போடுமா? இந்த பாருங்க அவருக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு எங்க வரமாட்டாரு, நீங்க போங்க. தலைவர் இன்னைக்கு அவசியம் போலீஸ் ஸ்டேஷன் வந்தே ஆகணுமா? இன்னைக்கு நாங்களும் அவங்களும் ரெண்டு ஒண்ணு பாத்துடணும், சீக்கிரம் வர சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன புரியாது, அவர் தான் வரமாட்டாருன்னு சொல்றேன்ல. போங்கப்பா, குடும்பத்துல வேற வேலை இருந்தா போய் பாருங்க. அவருக்கும் வேலை இல்ல உங்களுக்கும் வேலை இல்ல, இனிமே கட்சிக்கு சொல்லி இங்க வர வேலை வச்சுக்காதீங்க. ஆமா என்ன என்ன கட்சிக்காரர் எடுப்பு தேர? என்ன சூரிய என்ன விஷயம்? இந்த பாருங்க நான் எல்லாம் விசாரிச்சுட்டேன், நீங்க போங்க. வட்ட செயலாளருமா? அவனுக்கு வட்டமா இருந்தாலும் சரி, நீங்க போங்க. முக்கியமான வேலை வந்து போங்க. போங்க. நான் ஏன்பா நான் தான் சொல்லிட்டேன்ல, போங்கப்பா. இவன் கட்சியோ இவன் மூஞ்சியோ கொடுங்க. இந்தா தலைவரே நமக்கு ஆப்புங்க. ஏய் இந்தா சில்ற மறந்துட்டேன். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் வணக்கம் பெருசு. எனக்கு ஒரு புல்லு குடு தம்பி. புல்லா குடுங்க? குடு தம்பி கையெல்லாம் நடுங்குது. புல்லு குடிச்சா நீ ஒரே அடியா தூங்கிருவையா? போ சொன்னா கேளு, இரத்த காலி பண்ணு. நான் தூங்கினாலும் என்ன வியாபாரம் பண்றேன்? ஒரு மனுஷன் குவாட்டர் கேட்டான்னா ஆப் கொடுக்கணும், ஆப்பு கேட்டா புல்லு கொடுக்கணும். இந்த மனுஷன் புல்லு கேட்டிருக்க, நீ ஆப் கொடுக்குறிய? என்ன கடையில க்ளோஸ் பண்ணலாம் பாக்குறியா? மாமா நம்ம செய்யறது சாராய தொழில் இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கணும். ஜனங்கள்லாம் உயிரோட இருந்தாலும் நம்ம திருப்பி வந்து வாங்கி குடிப்பாங்க. யோ என்ன அழைச்சிட்டீங்க வீட்டுக்கு போட? உங்க அத்தை அன்னை தெரசா மாதிரி அட்வைஸ் பண்றேன், நீ கடைக்கு வந்தா மகாத்மா காந்தி ஆயிடுற. யோ அங்க புல்லு தானே இந்த, அப்படி போ லைஃப் என்ஜாய் பண்ண போ. எக்கனாமிக் தெரியாத ஆளுகளா இருக்கீங்களே மாப்பிள்ள, வியாபாரத்துல மனிதாபிமானமே பார்க்க கூடாது. அமெரிக்காக்கார மாதிரி இருக்கணும். எப்படி எப்படியா? எவன் செத்தாலும் பரவாயில்லன்ட்டு அணு உண்டா தயாரிச்சு வித்துட்டு இருக்காருல்ல, ஆனா நாம படிச்சா மட்டும் சண்டைக்கு வருவான். ஜெய் சித்தானந்தா. ஆமா தம்பி, நான் ஆரம்பிச்சு வச்ச கடை எப்படி நடக்குது? ஓ ரொம்ப நல்லா நடக்குது. நீ இந்த பக்கம் வராம இருந்தா ஒண்ணு பிரமாதமா நடக்கும். தம்பிக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி, அடக்கி வைங்க. மாவட்டம் கொஞ்சம் அப்படி வரீங்களா? உடனடியா உங்க பேர்ல ஒரு யாகம் நடத்தி ஆகணும். போன மாசம் தானே 25,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு யாகம் நடத்தணும். அது வேற இது வேற. எப்ப எதிர்கட்சிக்காரங்க உங்க கட்சிக்காரங்களை டச் பண்ணாங்களோ அப்பவே உங்களுக்கு ஆபத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படியே விட்டோம் அவங்களால உங்க உயிருக்கே ஆபத்து வரும். சாமி ஜாதகம் சொல்லுதே, அதனால ஒரு 30,000 ரூபாய் கொடுங்க, தீர்காயுஷ் யாகம்னு ஒண்ணு பண்றேன், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். சீக்கிரம் பணம் தேடுங்க, போங்க போங்க. தம்பி நீ ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணி கன்யா யாகம் நடத்தினேன்னு வச்சுக்க, உடனடியா உனக்கு கல்யாணம் ஆயிடும். யோ இந்த டுப்பாக்கு வேலையெல்லாம் மாமா கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுட்டு டப்பா கலண்டோம். அம்மா இதுக்கு முன்னாடி நீ மதுரையில ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் தான் தேடி வச்சிருந்த, இப்ப வந்து சாமி வாசம் போட்டா தெரியாதா? டப்பா சாமியாருடைய பூர்வாசிரமத்தை கலர்ன, அது பெரிய ஆபத்துல வந்து முடியும். பெரிய மனுஷன் மரியாதை வேணா? சாமியாரோட பவர் என்ன தெரியுமா? என்ன பவர்? அவர் கையை நீட்டினா விபூதி வரும், லிங்கம் வரும். அதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? என்னது இதே மாதிரி தலையை வச்சுக்கிட்டு ஒரு சாமி கையில இருந்து லிங்கம் எல்லாம் எடுத்தாரு, இப்ப அவர் எங்க இருக்காரு தெரியுமா? சென்ட்ரல் ஜெயில. அவன் எங்க வேணா இருக்கட்டும், பெரிய வேணா ஒரு மரியாதை வேணா? என்ன பெரிய மனுஷன், பையில ஒரு கோட்டை எடுத்து உள்ள விட்டுருக்க பாருங்க. தெரியவில்ல முழிய பாரு. என்ன சாமி இது? மதுவா? நான் மலை தேனாக்கம் யாகத்துக்கு உதவுமேனு எடுத்து வச்சுக்கிட்டேன், வேணும்னா நீயே வச்சுக்க. இந்த கொண்டா நான் ஆர்டர் பண்ணேன்னு வச்சுக்க, 1,000 கடையில இருந்து வரேன், யாகத்தை உடனே ஆரம்பிச்சிடுறேன்.
வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னாச்சு? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. கீதா குட்டி நல்லா படிக்குதாம்மா? நல்லா படிக்கிறாம்மா. மார்க்கெட்டுக்கு வந்தியா? ஆமாப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? அதே அம்மா கேக்குற. காலையில ஆனா ரேஷன் கடையில தகராறு, சாயந்தரம் ஆனா கொலாடியில தகராறு. இப்படிதான் என் காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. அங்க வாரு. என்ன பீட்டர், அவளுக்கு சுத்தமா அறிவு இல்ல, உனக்கு எங்க போச்சு? நீயே கேளுங்க, இத்தனை பேர் கூட்டமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, யாராவது இந்த பீட்டர் மேல தப்புன்னு சொல்லிட்டு உன் செருப்பு கண்டு அடிக்கும். இதே வேற ஒருத்தி இருந்தா அந்த காசுல அழகா குடும்பம் நடத்திருப்பா, மாசம் 1000 ரூபாய் மிச்சப்படுத்திருப்பா. ஆனா இவ ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கா, என்னால வெளியில தலை காட்ட முடியல. சரி தொலைஞ்சு போறா. இவ கடனையாவது அடப்போன்ட்டு வாயிட்ட ஒரு 5000 ரூபாய் சீட்டு போட்டு வச்சேன். இவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த 5000 ரூபாய் பணத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல டிவி வாங்கி வச்சிருக்கா. கலர் டிவி பாத்துக்கிட்டு இருந்தா கடன் அடைஞ்சிருமாக்கா. நியாயத்தை நீயே சொல்லுக்க. என்னடி இது, நானும் 10 வருஷமா இதே ஏரியால இந்த வீட்டுலதான் இருந்தேன். என் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டு கொடுத்து 50 ரூபாய்ல நானும் குடும்பம் நடத்தினேன். ஒரு குடும்ப சீரா நடத்துறத நடத்தாத நம்ம கையில தண்டிருக்கேன். சொல்லுக்கா, சொல்லு. மண்டையில ஏற வாய முடியா அக்கா. வா குடும்பத்தோட இந்த மீன்கார குடும்பத்தை சேர்த்தாதக்கா. வா வீட்டுக்காரர் அன்னைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு, இன்னைக்கு மாவட்ட செயலாளரா இல்ல இருந்து உனக்கு ஊட வாசல் வாங்கி கொடுக்கல. எனக்கு உங்க குடும்பமே சுத்த கேப்பா. இவ என்ன தீட்டு பிண்டா, இவ குடும்பத்தை பத்தி கூட அஞ்சு பத்து வாங்கியாமா. நான் சாராத்தை கொண்டு பச்சா வச்சு ஒளிச்சு வைக்க, நான் வீட்டுக்குள்ள ஒளிச்சிருக்கேன். மாட்டிக்கிறதுக்க இந்த பீட்டர் என்ன எழுச்சா நினைச்சிருக்க. அதுக்கெல்லாம் வேற பாரு மச்சா. மாம மாவட்ட செயலாளர் சுந்தரபாண்டி ஐயாவோட சம்சாரா. நீ என்ன ஊருக்கு புதுசா? முதல்ல கையெடுங்க, கையெடுங்க. இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாம குடும்பமே சாரா குடும்பமா? இவங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சாரா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவரு, இவருடைய மச்சான் கங்கா. இவர் மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏமா, இவனுக்கு சாராயம் விக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லன்னு சொல்றீங்கல்ல, முதல்ல அவன் மச்சான புடிச்சு குடுக்க சொல்லுங்க. இவன் விட்டுறோம். ஏத்து வீட்டுக்குள்ள இருக்கான், போய் புடிச்சுக்க சார். ஏண்டி கட்டின புருஷன போலீஸ் புரட்டி புரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு, வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப தம்பி உடனே பாசம் பொத்துட்டு ஓடுறியோ? உனக்காக ஏ தம்பி நான் காட்டி கொடுக்க முடியுமா? அப்ப புருஷன் அடி வாங்கினா பரவாயில்ல அடி உனக்கு. ஒரு நாள் தானே வாங்க. கை வச்சுல கை செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. இனிமே அவர் சாராய் வியாபாரம் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை அவரை விட்டுடுங்க. இல்லமா, இவனை இப்படியே விட்டா மறுபடியும் இதே வேலையதான் செய்வாங்க. இனிமே இப்படி செஞ்சாருனா என் வீட்டுக்காரர் கிட்ட சொல்லி நானே இவர் புடிச்சு கொடுக்கறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. நீங்க சொல்றதால விட்டு போறமா? டேய் நீ வாங்க ஸ்டேஷன் பக்கம், உன்னை கவனிச்சுக்கிறேன். நீ மட்டும் ஏரியா தனியா வந்து பாருடா, உன் தலையெடுக்கல நான் கங்காலடா. என்னப்பா போலீஸ்காரங்க கிட்ட போய் இப்படி பேசுற? சும்மா இருக்க, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு நாளைக்கு 2 தடவை மாமல் வாங்குறவங்களுக்கு அவ்வளவு திமிர் இருந்தா, மாமல் குடுக்கிற எனக்கு அவ்வளவு திமிர் இருக்கா? இருப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். தினம் போலீஸ் கிட்ட இப்படி மல்லு கட்டிக்கிட்டு இந்த சாராய தொழில் செய்யணுமா? அது தப்புன்னு உனக்கு தெரியலையா? நானும் தெரியாம தான் கேக்குறேன். உன் புருஷன் மட்டும் பெரிய பெரிய கண்ணாடி பட்டி வச்சுக்கிட்டு பிராந்தி ஆவரம் எல்லாம் ஏழை வாழ்க்கை, நாங்க மட்டும் சாராய ஆவரம் பண்ணப்படாதா? ஏழைக்கு ஒரு நாயம், பணக்காரனுக்கு ஒரு நாயமா? இந்த பாரு கங்கா, அவர் பிராந்தி கடை வைக்கும் போதே நான் வேணான்னு சொன்னேன், அவர் என் பேச்சு கேட்கல. அதே மாதிரி நீயும் பண்ண போறியா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நாளைக்கு பொண்ணு கிட்ட பாக்க போகும்போது சாராய விக்கிறவன்னு சொன்ன பொண்ணு கொடுப்பாங்களா? அட போக்கா பெத்த அப்பே,
அவனுக்கே தான் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமேங்கிற அக்கறை இல்லாம குத்துக்கல்லு மாதிரி ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு 16 வயசுல ஒரு குட்டியை வச்சுக்கிட்டு சுத்தி திரியறானா. அதை மட்டும் என் கையில கிடைச்சா கீழே போட்டு நசிக்கப்படுவேன் நசிக்கி. அண்ணன் நடப்பொறி, அண்ணன் நடப்பொறி, அண்ணன் நடப்பொறி, அண்ணன் நஞ்சானேங்க, நடப்பொறி யார் வாங்க, அண்ணன் நடப்பொறி யார். என்ன அனல் பொறி அவஞ்ச பொறிந்து, அவனே ஒரு பிராடுக்கார பைய, அவனுக்கு நீங்க ஜாலரா போறீங்க, ஜாலரா போறீங்க. என் கட்சிக்காரன் மேல கை வச்ச நீ டெல்லி வரைக்கும் பதில் சொல்ல வேண்டியது வரும். இந்த விஷயத்துல பெத்த மகன் கூட நான் பார்க்க மாட்டேன். அறிமுகப்படுத்துறேன். இதுதான்டா உன் சித்தி. சித்தியா? மேரி, இது என்னுடைய முதல் மனைவி முப்பெருந்தேவி. இவன் என் ஒரே மகன் கங்கை கொண்ட சோழன். தருதல உருப்படாம போயிடுச்சு, கனி தொழிச்சு விட்டுட்டேன். இது என் ஒரே மகள் காவேரி பூங்கொடி. இவர் என் மருமக பீட்டர். லவ் மேரேஜ் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி. இவனுங்க என் பேர பிள்ளைங்க, நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி. அவங்க எனது அருமை நண்பர் மாவட்ட செயலாளருடைய மனைவி மீனாட்சி அம்மா. இதுதான் என் வரலாறு. பெரிய ராஜராஜ சோழ இவருக்கு ஒரு வரலாறு. உங்க அக்கா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அன்பே கீதா கொல்லாதே. மாமா துணி எல்லாம் உன் பெட்டில வச்சுக்க. இதெல்லாம் உன் பெட்டில வை. எதுக்குமா இந்த ஸ்வெட்டர் மஃப்ளர் எல்லாம்? ஏண்டே ஊட்டில பகல்ல ரொம்ப குளிருமாமே, இந்த ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுக்கலன்னா என்ன ஆகுறது? அப்படி போடு. அத்தை பத்தியா எவ்வளவு அட்வான்ஸா இருக்காங்க. அத்தை நீ மட்டும் நாலு எழுத்து படிச்சிருந்த, மாமா அவ்வளவுதான் உண்டில ஆகிட்டு இருப்ப. ஏய் சும்மா ஜாலரா போடாதரா. ஏய் போட்டேன்னா பாரு, கட்டிக்க போறவன்ல அவனை போய் மரியாதை இல்லாம பேசி அப்படி போடாத. ஏற்கனவே ஒரு அரசியல்வாதியை வீட்டுல வச்சுக்கிட்டு அவஸ்தப்படுறது பத்தாதுன்னு நீ வேற அரசியல்வாதி ஆகணும் பேசிட்டு. முதல்ல நீ செய்யற வேலையை ஒழுங்கா செய். கட்சி ஆபீஸ்க்கு போன் பண்ணி முதல்ல முதல்ல அத செய். இரு அத்தை கணவன் பாக்குறேன், உன் அப்புறமா வச்சுக்கிறேன். ஆமா கிழிச்ச போடா. ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, யாரு வேணும்? மாவட்ட செயலாளர் இருக்காரா? மாவட்ட செயலாளரா? இருக்கிறாரு இருக்கிறாரு. இப்பதான் ரெண்டாவது ரவுண்ட முடிச்சிட்டு மூணாவது ரவுண்ட இறக்கிட்டு இருக்காரு. யாரோ ஒரு பொம்பளை குரல்லையே கிக்கு இருக்குது. பொண்ணா போன் எப்படி கூட அழகிற குட. நான் பேசுறேன். ஹலோ, சுந்தரபாண்டியன் ஸ்பீக்கிங். எங்க குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு கண்டவங்களோட உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறீங்களா? நான் தண்ணி அடிக்கலமா, இவனுக்கு தான் தண்ணி அடிச்சுக்கானுங்க. நான் சும்மா பக்கத்துல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கிறேமா. நீங்க அதெல்லாம் ஒண்ணு பேச வேண்டாம், வீட்டுக்கு வாங்க பேசிக்கிறேன். ஐயோ அறிவு இருக்கா சாமி உங்களுக்கு? பொண்டாடி பேசுறேன், கேட்டா இல்லன்னு சொல்லி சொல்லி வழி தரேன். அடிச்சுதெல்லாம் இறங்கிடுச்சு, எப்படி போய் அவன் சமாளிப்பேன்? வீட்டுக்குள்ளேயே விடமாட்டாயா? என்ன திடீர்னு ஏன் இத்தி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற? இது இருக்கிறதுனாலதான் தெரியாம தெரியாம மாடி ஏறி ஓ ரூம்ல வந்து படுத்துக்கிறாரு. இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறாருன்னு பாக்குறேன். சூப்பர் ஐடியா தா. இதா உங்க அப்பா நீங்க சமுத்திய மாட்டினாரு. மாவட்டம் வந்து நினைக்கிறேன். வணக்கம் பலமா இருக்கு. ஏகப்பட்ட தூங்குறதாவது நீங்க எப்ப வருவீங்க? சண்டைகளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தேகம் தான் கூப்பிட்டுமா? என்னப்பா நீங்க என்ன காட்டி கொடுத்துரு போல இருக்க? இந்த நிலைமையில நான் வீட்டுக்குள்ள போனேன் உண்டிலாக்கிடுவா. தெரியுது
நீங்க இப்படி அடிக்கடி ஜம்ப் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் அத்தை ஏன் இதுக்கு உள்ள வச்சிருச்சு. அத்தையா? அப்புறம் நானா? டேய் என்ன டேயா? இல்ல மாப்பிள்ள சார், இந்த குடும்பத்திலேயே சார் இந்த மாதிரி கிரிமினல் புத்தி எல்லாம் உங்களுக்கு தான் சார் வரும். என்ன சார் பண்றது, தெரிஞ்ச சகுனியை வச்சு சாப்பாடு போட்டுருக்கு சார். இதெல்லாம் என்னது மாமா? இதுவா? டேய் என்னடா குருண்ட மாதிரி பேசிட்டீங்க, நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாள், வத்திக்காக புடவை நகை இது என்னது மல்லிப்பூ, மல்லிப்பூ எல்லாம் வாங்கி வந்திருக்க. நீ இதெல்லாம் கொண்டு போய் நைஸ் உள்ள வச்சிரு, நம்ம போய் கச்சி ஆபீஸ் படுத்து நாளைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு டாப்பா வரோம் பாரு. இதுவும் சூப்பர் ஐடியா. போங்க. ஆமா, அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது வந்து அது ராபிச்சகாரத்தை. டேய் என்ன பார்த்தா ராபிச்சகாரம் மாதிரி தெரியுதுடா. அட ஆபத்து பாவலாம் மாமா, உங்க மூஞ்ச பார்த்தா டக்குன்னு எனக்கு அதான் தோணுச்சு. பார்த்தா அப்படியே தெரியுது. அட போயா என்ன? நீங்க என்ன ஒரு குடும்ப பேரை பத்தி எடுத்த ஒரு கிழவை 16 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, அவன் ஒரு பாட்டி கொடுத்தா போய் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, இது சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? கோபடாது மீனாச்சே. மாப்பிள்ள நீ அது நியாயத்துக்காளியா சொல்லுங்க. நாட்டுல ஒரு ரிஷ்டக்காரன் கூட ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிறான், வீட்லயே ஒரு சுதந்திரமா தண்ணி அடிக்கிறான், ஒரு பொண்டாட்டி தண்ணி ஊத்தி கொடுக்குறான், ஒரு பொண்டாட்டி மீன் எடுத்து கொடுக்குறான். நான் ஒரு மாவட்ட செயலாளர், எனக்கு சுதந்திரமா தண்ணி அடி கூட உரிமை இல்லையா? ஏமா நீயாவது இதெல்லாம் கேட்க கூடாதா? உங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கணும்னு ஆசை இருக்கா? நீங்க அது இல்லாம அவங்களை போய் முட்டாள சொன்னா கோவம் வராதா? அம்மா தண்ணி மாப்பிள கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு, நான் வேற வழியில கேரட் பண்றேன், இன்னும் ஒரு மணி நேரம் சரி பண்ற மாதிரி மல்லிப்பூ கூட மீனு மீன். மாமா மல்லிப்பூ கூட போறாரு, அத்தை எப்படி கரெக்ட் பண்ணுவாரு? ஆமா மல்லிகைப்பூ வச்சு என்ன பண்ண முடியும்? மல்லிகைப்பூ வச்சு என்ன பண்றதா? ஒன்னு அவர் பொண்ணுன்னு சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு, அவர் டேஸ்ட்ல உனக்கு ஒரு 5% ஆகுது. வேண்டாம் வேண்டாம். என்னாச்சு? நான் அதான் முட்டாளாச்சு, என்கிட்ட ஏன் பேசுறீங்க? ஐயோ உன்ன முட்டாள யார் சொன்னா? நீ முட்டாள இருந்தா நான் அரசியல் இவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியுமா? இல்ல நம்ம பொண்ணுதான் இவ்வளவு பெரிய படிப்புல படிச்சிட முடியுமா? இந்த வீடு ஒரு கோயில் மாதிரி இருக்குன்னா அது காரணமே நீ தான். ஏதோ வாய் தவறி இப்படி கோபத்துல சொல்லிட்டு அதுக்கு போய் வேணா நீ 4 அடி வேணா அடிச்சுக்க. அந்த பாவம் எனக்கு எதுக்கு? மீனாச்சி இப்படி உட்கார்ந்துக்கிட்டுங்களா? இது பாரு, நாளைக்கு நம்ம கல்யாண நாள் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இது பாரு, இது பாரு, ஜாதி மல்லி, இது பாரு, 10 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை, பால் ஜுவல்லர்ஸ் போய் வளையிலே காசு மாலை, மொத்தமா 100,000 ரூபாய் தெரியுமா? எங்க ஏது இவ்வளவு பணம்? என்ன இப்படி கேட்ட? உன் புருஷன் பழையபடி ஆட்டோக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? 5 பிராந்தி ஷாப்புக்கு ஓனர், கடை எடுத்த முதல் மாசமே வருமானம் எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம் ரூபா. எங்க சாராய் கடையில இவ்வளவு லாபமா? ஐயோ சாராய் வியாபாரத்தில் தான் இவ்வளவு சம்பாதிக்கவே முடியும். நாட்டுல குடிக்காரன் எவன் இருக்கா? சாதாரண கூலிக்காரன் கூட வாங்குற சம்பளத்துக்கு கொண்டு போய் அப்படியே பொண்டாட்டி விளக்கா கொடுக்குறான். நேரா நம்ம கடைக்கு வர்றான், ஒரு கோட்டர் ஆப்பா வாங்கி குடிச்சிட்டு பிளாட் ஆயிடுறான். கடையில என்ன கூட்டம் தெரியுமா? பொண்டாட்டி பிள்ளைகளை பத்தி எவன் கவலைப்படுற? போற போக்க பார்த்தா சீக்கிரமே நீ கோடீஸ்வரி ஆகி போல் இருக்க. எங்க சொல்லுங்க, அந்த பொண்டாட்டி பிள்ளைங்களோட சாபம் எல்லாம் நம்மள தானே சேரும்? ஏமா இதுல பாவம் பண்ணிட்டு என்ன இருக்கு? இப்போ நீ கூட தான் கண்ணு குட்டிக்கு வச்சுக்கிற பாலை கறந்து காபி வச்சு குடிச்சிடற, அது பாவம் இல்லையா? வாய்க்கு ருசியா இருக்குதுங்கிறதுக்காக வாரத்துல 2 நாள் ஆடோ கோழி அடிக்கிற, அது பாவம் இல்லையா? பாவ புண்ணியம் பார்த்தா பணம் சம்பாதிக்க முடியாதுமா?
அப்புறம் பழைய படி வள்ளுவர் குப்பத்துக்கே போய் நீ வரட்டி தட்டணும், நான் ஆட்டோ ஓட்டணும், பரவாயில்லையா? எங்க நீங்க வள்ளுவர் குப்பம்னு சொன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு நாங்க போனேன், எல்லாரும் உங்களை விசாரிச்சாங்க. அப்படியா? ஆமாங்க. பாவம் அந்த ஜனங்களுக்கு இன்னும் அந்த ஏரியால தண்ணி வசதி இல்ல, பாத்ரூம் வசதி இல்ல, முக்கியமா 10-15 வருஷமா இன்னும் பட்டா கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா இத்தனை வருஷம் நாம அங்க இருந்ததுக்கு ஒரு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன யோசிக்கிறீங்க? நீ மாவட்ட செயலாளர் தானே, உங்களால ஏற்பாடு பண்ண முடியாது? என்ன நீ காலையில ஒரு மாதிரி பேசுற, சாயங்காலம் ஒரு மாதிரி பேசுற, நீ தண்ணி அடிச்சிருக்கியா? என்ன பின்ன காலையில தான் நான் அரசியலையும் ஈடுபட கூடாதுன்னு தயாரா பண்ண, இப்ப சாயங்காலம் வந்து ஜனங்களுக்கு அதை பண்ணி இதை பண்ணுங்கிற, அரசியல் ஈடுபடாம இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? நான் ஒண்ணு உங்களை அரசியல ஈடுபட வேண்டாம்னு சொல்லலையே, குடும்பத்தையும் பாத்துக்குங்க, அப்படியே வம்பு தும்புக்கும் போகாம இருங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதானே? இத பாரு, இன்னையில இருந்து நான் குடிக்க மாட்டேன், கண்ட பொறுக்கி பசங்களோட சேர மாட்டேன், இந்த இந்தியாவிலேயே நம்பர் ஒன் புருஷனா நடந்துக்குவேன், இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராது, இது சத்தியம். அப்போ ஓட்டிக்கு போறதுக்கு ரெடியா? ரெடி. வயசுக்கு வந்த
யாரு என்ன கேட்பாங்க. எங்க அத்தை மாமா சுப்ரீம் ஸ்டார், எங்க வீடே சார்கள் மின்னும் வானந்தா. என்ன தலைவர், அவன் உங்களுக்கு எதிரி நம்ம கட்சிக்கு எதிரி, அவனுக்கு போய் பரிதாபப்படுறீங்க? ஒரு மனுஷன் செத்தா இன்னொரு மனுஷன் உருவாக முடியும் தலைவரே? இந்த எம்எல்ஏ உங்களுக்காகவே செத்துருக்காம போல் இருக்கு. எப்படியும் ரெண்டு மூணு மாசத்துல இடைத்தேர்தல் வரத்தான் போகுது, நீங்க எம்எல்ஏ ஆகத்தான் போறீங்க. தலைவரே, போன தடவை எவனோ ஒருத்தனை நிக்க வச்சுட்டு எதிர்கட்சிக்காரனை ஜெயிக்க விட்ட மாதிரி இந்த தடவை விட்டுறக்கூடாது. கண்டிப்பா இந்த தடவை நீங்க எம்எல்ஏவுக்கு நிக்கிறீங்க. சும்மாரியா, எலெக்ஷன் வந்தா விட்டுருவானா? எனக்கு மட்டும் எம்எல்ஏ ஆகணும் ஆசை இல்லையா? என்ன இடைத்தேர்தல்னா செலவு ஜாஸ்தி ஆகும்னு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. என்னங்க பெருசா செலவாயிட போகுது? மிஞ்சினா 30-40 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அங்க எங்க கடன உடனே வாங்கி செலவு பண்ணுவோம். நீங்க ஜெயிச்சு எம்எல்ஏவா வந்துட்டீங்கன்னா அப்புறம் நாம வச்சிருந்தானுங்களே சட்டம், அப்புறம் அந்த ரோடு கண்டட்டி வீடு கண்டட்டி எல்லாம் நமக்கு தானே வரப்போது. அதுல வரக்கூடிய சைட் இன்கம் வச்சு அதை கடன் அடிச்சா போது. சுந்தரபாண்டி, நீங்க ரொம்ப வருஷமா நம்ம கட்சியில இருக்கீங்க, உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுல ஆட்சேபனை இல்ல. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. செத்து போன எதிர்கட்சி எம்எல்ஏ தெரியுமில்ல, அவன் பொண்டாட்டி இந்த எலெக்ஷன்ல நிக்க போறதா ஈவினிங் பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. அதனால நம்ம சைட்ல ஒரு லேடியை நிக்க வச்சா தான் ஜெயிக்க முடியும்னு செயற்குழு முடிவு பண்ணிருக்கு. தலைவரே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எம்எல்ஏ ஆக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. வயசு வேற ஆயிட்டே இருக்கு. எனக்கு அப்புறம் கட்சியில சேர்ந்தவன்லாம் எம்எல்ஏ ஆகி மந்திரியாவே ஆயிட்டான். யோ சுந்தரபாண்டி, ஓ ஆதங்கம் ஐயாவுக்கு புரியுது. ஆனா இடைத்தேர்தல நாம ஜெயிச்சா தான் ஆளுங்கட்சியா இருக்கிற நமக்கு பெருமை. அதை நீ யோசிக்கணும். தோத்து போயிட்டா நம்ம மந்திரி சபைக்கே ஆபத்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை நீ விரும்புறியா? போய் உங்க தொகுதியிலேயே நம்ம கட்சியில் இருக்கிற நல்ல பெண் வேட்பாளரை பார்த்து சொல்லுங்க, அவங்களே நிக்க வைப்போம். தலைவரே, அப்படி கொஞ்சம் வாங்க. தலைவரே, ஒன்னு சொல்ல தலைவரே, எப்படியும் பொம்பளைக்கு தான் சீட்டு கொடுக்கறதுன்னு முடிவாயிடுச்சு. பேசாம என் ரெண்டாவது பொண்டாட்டி மேரிக்கு இந்த சீட்டை வாங்கி கொடுத்துட்டா என்ன? முதல்ல எலெக்ஷன் முடிய வரைக்கும் உன் பொண்டாட்டி உன் கூட இருப்பாளாங்கிறத பாப்போம். மாவட்டம் பேசாம என் ஆசிரமத்துல என் பிரதம சிஷ்ய ஒத்தி இருக்கா, அவளை அரசியல்ல இறக்கிடுவோமே. அரசி வாய் முடிய எனக்கு வாங்க, இப்படி வாங்க சொல்லுங்க. உங்களுக்கு ராஜயோகம் ஆரம்பிச்சு. தலைவரே சொல்லுங்க. கட்சிக்காரங்களோட பல விதமா யோசனை பண்ணி பார்த்தோம். எல்லாருமே என் பொண்டாட்டி தான் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படியோ இந்த தேர்தலில் நாம கண்டிப்பா ஜெயிச்சாகணும். என்ன தலைவர் இப்படி சொல்லிட்டீங்க? உயிரை கொடுத்தா ஜெயிப்போம். யோ சொல்லுங்க. போகும்போது சொல்லிட்டு போறது தெரியுமா? நீங்க எம்எல்ஏ சீட்டு வாங்கினதுக்கே இந்த புடினா மொத்த விஷயமும் வெளியே தெரிஞ்சது கிழிஞ்சிருவீங்க. தலைவரே,
விஷயம் உத்தரத்துக்குள்ள நாங்க கலந்துக்கிறோம். வாங்கய்யா. யோ கிண்டலா, எல்லாரும் சேர்ந்து என்ன மாட வச்சுட்டு நீங்க தப்பிச்சுக்கலாம் பாக்குறீங்களா? செருப்பு பிஞ்சிரும். ஆமா, என்ன பிரச்சனை இது? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, ஒரு சின்ன பிரச்சனை நடந்து போச்சு. வாங்க மாப்பிள. அதாவது சீட்டு கிடைச்சது நம்ம வாஸ்தவம் தான். சரி, ஆனா எனக்கு இல்ல, ஒத்தைக்கு. அத்தைக்கா? ஆமா, எம்எல்ஏ சீட்டு அத்தைக்கா? நானும் வேற வழி இல்லாம பேசி அத்தைக்கு சீட்டை வாங்கிட்டு வந்தேன். இது அவளுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லி நீதான் எப்படியாவது காப்பாத்தணுமா? நீங்க ஒரு கொலைய பண்ணிட்டு வந்தா கூட நான் அத்தை கிட்ட பேசி சரி கட்டிடுவேன். கொஞ்சம் நில்லு, அந்த ஆரத்தை இப்படி கொடு. மாமா இப்படி போங்க. அத்தை கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வா. என்ன பையன் ஆரத்தை எடுக்கற? சரி, யாரு எலெக்ஷன்ல நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே ஆரத்தை எடுக்க முடியும். என்ன சொல்ற? அதாவது மாமா எம்எல்ஏ சீட் வாங்கினது அவருக்கு இல்ல, உனக்கு தான். யாரு? எனக்கா? ஆமா. ஆவல என்ன வேணாலும் சேர்ந்தா பொம்பளை ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க. என்ன அர்த்தம்? அதாவது மாமா உன்னை கேட்காம சீட்டு வாங்கிட்டது தப்பு தான், மடத்தனம் பண்ணிவிட்டாரு, அது எனக்கும் பிடிக்கல. இருந்தாலும் நீ தான் எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. பத்திரிக்கையில கூட வந்துருச்சுமா? என்னடி சொல்ற, பத்திரிக்கையில வந்தா நான் நிக்கணுமா? அதாவது நீ சும்மா இருடி. இந்த நேரத்துல நீ எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா மாமாவுக்கு ரொம்ப அவமானமா போயிடும், உனக்கும் கேவலமா போயிடும். எனக்கு என்ன கேவலம்? எனக்கு என்ன கேவலம்? அவன் புருஷன் பேச்ச கேட்காத பொண்டாட்டின்னு ஊர் புறம் வச்சிருப்பாங்களா? சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அவர் மட்டும் என்ன கேட்காம சீட் வாங்கிட்டு வந்துடுவாரு, அவர் சொன்னா நான் நிக்கணுமா? அவர் செஞ்ச தப்புக்கு என்னால தெரு தெருவா அசிங்கப்பட முடியாது. இதுல என்ன தேசிங்க? எலெக்ஷன் வரைக்கும் பத்து நாள் எங்களோட கூட மாட வர போறீங்க, அப்புறம் எம்எல்ஏ ஆயிட்டீங்க வச்சுங்க, நீட் நேரத்துல கையெழுத்த போட்டு வீட்டுல சிவனே இருக்க போறீங்க, மத்த வேலையெல்லாம் நானும் மாமாவும் பாத்துக்க போறோம். இதுல எங்கத்த டென்ஷன் இருக்கு? உன் மாமா கூட சேர்ந்து உனக்கு புத்தி கேட்டு போச்சா? நான் எலெக்ஷன்ல நின்னா இந்த குடும்பத்தை யார் பாத்துக்கிறது? எல்லாரும் சேர்ந்து என் நிமிடம் கெடுத்துலான்னு பாக்குறீங்களா? இப்படி சொன்னா எப்படிமா? உனக்காக அப்பா எவ்வளவு விஷயம் விட்டு கொடுத்திருக்காரு, நீ இந்த ஒரு விஷயம் அப்பாக்காக விட்டு கொடுக்கலாம்ல? அன்னைக்கு கூட குடிக்கவே கூடாதுன்னு சத்தம் போட்டேன், அப்பாவும் குடிக்கிறத நிறுத்திட்டாருல. அது வேற, இது வேறடி. யாரு என்ன சொன்னாலும் சரி, இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க மாட்டேன். என் கோபத்தை கிளறி நீங்க, அப்புறம் நான் பொல்லாத ஆயிடுவேன். முதல் இங்கிருந்து எல்லாரும் போயிடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுத்த. இப்ப நீ மட்டும் எலெக்ஷன்ல நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் நீ மாமா உயிரோடய பார்க்க முடியாது. ஆமா, இத நானா சொல்ல? மாமா மாடியில உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு, அவளும் கூட தான் இருந்தா வேணா அவளே கேட்டுப்பாரு. கேள்வி அப்படியா சொன்னா? ஆமாமா. என்ன, எல்லாரும் சேர்ந்து என்ன பயமுறுத்துறீங்களா? ஆமா, ஏதோ கோபத்துல சொல்லிருப்பாரு, அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. அவர் ஒண்ணும் கோலை இல்ல. அத்தை அவமானம் வந்துருச்சுன்னா எப்பேற்பட்ட தைரியசாலி ஒரே நிமிஷத்துல கொலையாயிடுவான். இப்ப நீ மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா கட்சிக்காரங்களா மாமா முஞ்சில காரி துப்ப போறானுங்க. கட்சி தலைவர் மாமாவை பதவியில இருந்து தூக்கிட போறாரு. இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிட்டு மாமா சும்மா இருப்பாரு நினைக்கிறியா? அத்தை மனுஷனுக்கு மட்டும் மனசு நொந்து போச்சுன்னா எதை வேணாலும் செஞ்சுப்பான். ஞாபகம் வச்சுக்கோ, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். முத்து, முத்து கொஞ்சம் இருப்பா. இப்ப மாமா எங்க இருக்காரு? மாமா மாடியில இருக்காரு. அத்தை எலெக்ஷன்ல நிக்கிறதா முடிவு பண்ணியா? முடிவு பண்ணி தானே ஆகணும். நாளைக்கு அந்த மனுஷன் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டா அப்புறம் நான் தானே அவசரப்படணும். எங்க என்னங்க? வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என்று இருகரம் கூட்டி கேட்டுக் கொள்கின்றேன்.
போடுங்க அம்மா ஓட்டு, போடுங்க அம்மா ஓட்டு. உங்கள் சின்னம் அவ உங்கள் சின்னம் அவ உங்கள் சின்னம் அன்பார்ந்த பெரியவர்களே, உங்கள் சின்னம் கூட்டு வழக்கு சின்னம். நிறுத்துங்க நிறுத்துங்க தலைவரே, ஓட்டு கேட்க குப்பத்து பக்கம் போகாதீங்க. ஏயா, ஓட்டு கேட்க வர்றவங்களை எல்லாம் கல்லால அடிக்கிறாங்களா? நம்ம ஏரியா வாச்சு, எதுக்காக கல்லால அடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சுதாங்க அடிக்கிறாங்க. ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஓட்டு கேட்டு ஏமாற்றாதே. ஓட்டு பொறுக்கிகளே ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஓட்டு பொறுக்கிகளே. இது ஏரியா வச்சு லட்சம் கூட ஓட்டு பொறுக்கிகளே. உள்ளே எல்லாரும் அமைதியா இருங்க, தயவு செய்து எல்லாரும் பொறுமையா இருங்க. எதிர்கட்சிக்காரன் அப்ப மட்டும் என்னத்தை கிழிச்சிக்க, என்னத்தையா கிழிச்சிக்க? அட யார் எம்எல்ஏங்கறத விடு மச்சான். அண்ணா, உங்க கட்சி தானே ஆளுங்கட்சியா இருக்கு, நீங்க தானே மாவட்ட செயலாளரா இருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா இந்த குப்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பட்டா வாங்கி கொடுத்துக்கலாம்ல. ஆனால் ஏய், கட்சி மாணத்தை கெடுக்கிறீங்க. ஏய், இந்த ஏரியாவே ஒன்பது தான் விட்டான், என்ன பண்றீங்க? ஏழை ஜனங்களுக்கு இந்த வீட்டு மன பட்டாவே வாங்கி கொடுக்கலாம்ல. இந்த கேப் மாதிரி பட்டா வாங்கிட்டுறவனா? பட்டா வாங்கி சொல்லி 50,000 ரூபாய் வசூல் பண்ணி 16 வயசுல ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வந்துக்காயாவே. இவன் யாரா உள்ள விட்டது? கம்ப குடா மட்டும் கடைக்கு பேசு, தலைவர் இருக்காரன்னு பாக்குறேன். இந்த இடத்துக்கு வள்ளுவர் குப்பன்னு பேர் வச்சதை நான் தாண்டா, இந்த இடத்துல திருவள்ளுவர் சிலைய வச்சதும் நான் தாண்டா. எதுக்காட்டி வச்ச? அதை காட்டி ஒரு வசூல் பண்ணலாம்னு வச்ச? ஓ, யோகியதான தெரியாதா? போயா டுப்புமா, இது வருமா? கட்சி பேர் கெடுறதே இவனுக்குனாலதான். ஏ ஏ, மானத்தை கெடுக்கிறீங்க. வயம் வயம் வந்து தொலையா. ஏயா, தப்பு பண்றதா பண்றீங்க? அத கொஞ்சம் மரபுள்ள பண்ணி கொள்ளலாம்ல. என்ன தலைவரே, அவனுங்க பேசுறானு நீங்களும் பேசுறீங்க? யாரும் பண்ணாதயா, நான் பண்ணிட்டேன். அட விட்டு ஓடி பண்ண போறியா? மா, கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. நீங்க இங்க ஓட்டு கேட்க வந்தீங்களா இல்ல சண்டை போடுறதுக்கு வந்தீங்களா? உங்க கட்சிக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு நீங்க அங்க ஜீப் கிட்ட போயிருங்க போங்க. ஏப்பா, அத்த ஜெயகன் மாவட்டமா? என்னப்பா இப்படி கேக்குற? அப்ப போங்க பாப்பா, எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அவங்க என்ன சொன்னால கேட்டு தான் பார்க்கணும். அத்த இப்படி வாங்க கொஞ்சம் மாமா. அவர் வருவாரு வருவாரு. கங்கா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீ எங்க மாமாவையோ கட்சிக்காரங்களையோ கணக்கிலேயே வச்சுக்காத. ஏன்னா இந்த தடவை எம்எல்ஏவுக்கு நிக்க போறது எங்க அத்தை. இவங்களை நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. ஏன்னா உங்க கஷ்ட நஷ்டம் எல்லாம் நல்லா புரிஞ்சவங்க பாவங்க. முத்து, இவங்க உனக்கு அத்தையா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அக்கா. இவங்க எப்பயும் போல எங்க வீட்டுக்கு வரலாம், சாப்பிடலாம், பேசலாம். ஆனா அரசியல் வந்தாச்சுன்னா யாரா இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுதான். அக்கா, இது வரைக்கும் வந்த அரசியல்வாதிங்க எல்லாரும் ஓட்டு கேட்கதான் வந்தாங்களே ஒழிய இந்த காலனிக்கு எதுவுமே செய்யல. அந்த கோபத்துல இனிமே யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்துட்டோம். உங்க மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லக்கா. மாமா அவசரப்பட்டு சீட் வாங்கிட்டு வந்துட்டாரு, அவர் அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தானே நான் ஜெயிக்க முடியும். அப்பதான் அவருக்கும் மரியாதை, எனக்கும் சந்தோஷம். நான் ஜெயிச்சேன்னா நிச்சயமா நம்ம ஏரியாக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்வேன். இதேதான் ஓட்டு கேட்க வர்ற அம்புட்டு பேர் சொல்றான். யாக்கா மச்சான், சும்மா இருடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், உங்களுக்கு யாருக்குமே என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் சத்தியமா சொல்றேன், நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன். எனக்கு தாய் வீடுன்னு எதுவுமே இல்ல, நல்லதோ கெட்டதோ நான் இங்கதான் வரேன். நீங்களே எனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னா வேற யாருகிட்ட போய் கேப்பேன்? இந்தப்பா கங்கா, அக்கா இவ்வளவு தூரம் சத்தியம் பண்ணி சொல்றாங்க, நாம இதுக்கு மேல அக்காவை நம்பல என்ன? நாம எல்லாம் மனுஷங்களா? பாய், ஒவ்வொரு தடவையும் ஓட்டு கட்டி யார் யாரோ வந்து ஏமாத்திட்டு போறாங்க. இந்த தடவை நாம எல்லாரும் அக்காவுக்கு ஓட்டு போடுறோம். தம்பி, அது நம்ம வீட்டு பொண்ணு, நம்மளோட இருந்து போன பொண்ணு, நிச்சயமா கண்டிப்பா நமக்கு நல்லதே தெரியும். எல்லாருடைய ஓட்டு உனக்கு தான், நீ ஜெயிக்கிற, எம்எல்ஏ ஆகிற, வருங்கால எம்எல்ஏ வீராட்சி, அக்கா வீராட்சி. உங்க சம்சாரம் தேர்தல்ல நிக்கிறாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதான் ஏதோ இந்த ஏழைகளால முடிஞ்சது ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கிறோம், பெரிய மனசு பண்ணி நீங்க வாங்கிக்கணும். மத்த எல்லா விஷயத்தையும் அனல் பூரி கிட்ட சொல்லிருக்கோம். சேட்டு, அனல் பூரி இல்லையா, அனல் பூரி. சேட்டு சொல்றாங்க, சொல்றேன் என்ன? அதாவது சேட்டு ஏதோ ஒரு ஹோட்டல் கட்ட போறாங்க, கட்டுட்டு அதுக்கு வள்ளுவர் குப்பத்தை காலி பண்ணி கொடுக்கணுமா? வள்ளுவர் குப்பத்தை காலி பண்ணுமா? அறிவிக்கணும். இருங்க இருங்க இருங்க, அது புறம்போக்கு நிலம் தானே, அது அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிரியா ஹோட்டல் ஓனர் இருக்கானே,
அவனுக்கு மாசம் 50 மூட்டை சக்கரை ரேஷன்ல பிளாக்ல வேணுமா? கிண்டலா? அட என்ன தலைவரே, ரேஷன் கடை மேட்டர் தானே, அது எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க டீல் பண்ணிக்கிறோம். இருங்க, அதுக்கப்புறம் பிச்சாண்டி இருக்கானே அவன் சாராயம் காய்ச்சறத கண்டுக்காம விட்டுறணும். யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதிர்கட்சிக்காரன் சாராய வைக்கிறதே நாம கண்டுக்கிறது இல்ல, இத போய் கண்டுக்க போறோமா? தலைவர புட்டிய வாங்கிக்கின்னு அவங்களை அனுப்பி வைங்க. அறிவு கிட்ட தரமா பேசாதீங்களா? இப்ப அவசரத்துக்கு அவனுக்கிட்ட கை நீட்டு பணத்தை வாங்கிட்டு நாளைக்கு அவனுக்கு சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா பப்ளிக் அனாசிமா பேர் கிட்டு போயிடும். நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். இருங்க இருங்க இருங்க, இப்ப உங்க பொண்டாட்டி ஜெயிக்கணுமா வேண்டாமா? இதே அர்த்தம் எல்லாம் பேசுறீங்க, அதுதான் ராத்திரி போல கஷ்டப்பட்டு இருக்கான். தோத்து போனா தலைவர் காரி துப்புவாரு, அப்புறம் கட்சியிலே இருக்க முடியாது. தெரியுதுல்ல, தெரியுதுல்ல, அப்ப பணத்தை வாங்கிட்டு உங்க பொண்டாட்டியை ஜெயிக்க வைங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாயா? ஆனா இந்த விஷயம் பொண்டாட்டி தெரிஞ்சதுன்னா இவ்வளவு செலவு பண்ணி எலெக்ஷன் நிக்கணுமான்னு சத்தம் போடுவா. அதுவும் வள்ளுவர் கூப்பத்தை எரிக்க போறோம் தெரிஞ்சதே எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்டுவா. அதனால இந்த விஷயம் எல்லாம் என் பொண்டாடி தெரியாம பாத்துக்கணும். ஓட்டு போன குடிக்க தம்பி முத்து அவர்களுக்கு, அவருக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் மாலையை பொன் மாலையாகவும் அளிக்கிறோம். இதுக்கு பேர் முத்தமா? ஏதோ ஈ உட்கார்ந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் கொடுக்கறேன். கொத்த மல்லி தோட்டத்தில் குண்டு மல்லி வாசம் இப்போ வீசுதே, கூழாங்கல்லு உடம்பு என்ன ஏழாங்கல்லு ஆட சொல்லி பேசுதே.
மல்லி தோட்டத்தில் குண்டு மல்லி வாசம் இப்போ வீசுதே, குழங்கள் உடம்பு என்ன ஏழாங்கல் அட சொல்லி பேசுதே, இடுப்பு சேல அடப்பு சுரடுக்குது ஆளு, நாம் பறிக்கத்தானே அடிப்பு திருக்கு சொல்ல, ஜக்கத்து ஊக்கு குப்பிக்குச்சு வெட்டியில சேல சிக்கிக்குச்சு, மல்லி தோட்டத்துல குண்டு மல்லி வாசம் இப்போ வீசுதே, அட குழாங்கல் உடம்பு என்ன ஏழாங்கல் அட சொல்லி பேசுதே. திருடி வச்சுமா முந்தி சேர உள்ளுக்குள்ள மனசு தடுக்குமா, அடிமச்ச உள்ள உதட்டுக்கு துடிக்கிட்டு மனசு, அடி ஓட தண்ணி கையில் அள்ளி குறைஞ்சு போகுமா, குத்திக்குச்சு ஐயோ வெட்டியில சேல சிக்கிக்குச்சு, கொத்த மல்லி தோட்டத்தில் குண்டு மல்லி வாசம் இப்போ வீசுதே, அட குழாங்கல் உடம்பு என்ன ஏழாங்கல் அட சொல்லி பேசுதே. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. எம்எல்ஏ வேலையை நாம பாத்துக்குவோம் சாமி, இம்சை இல்லாம இருக்கும்ல, சும்மா இருக்கும் காதல் கேட்ட கோச்சு போற
மீனாஜே. என்ன? சீக்கிரம் கிளம்பு, 12 மணி ட்ரெயின்ல நீயும் நானும் மதுரைக்கு போறோம். மதுரைக்கா? எதுக்குங்க? எதுக்கா? வயசுக்கு வந்து போன வீட்டை வச்சுட்டு எதுக்குன்னு கேக்குறீங்க? இதான் நீ குடும்ப நடத்த லட்சணமா? காலகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவ்வாறு மதுரையில பொதுக்குழு நடக்குது, நான் ரெண்டு பேரும் போய் தலைவரை பார்த்து எங்க பொண்ணு கல்யாணம் தேதி கொடுக்கணும் கேட்டு வாங்கிட்டு வந்துருமா? பரவாயில்லையே, உங்களுக்கும் குடும்ப பொறுப்பு வந்து பாருமா. ஏமா, அரசியலே வேணாலும் இருந்தீங்க, நீங்களே எம்எல்ஏ ஆயிட்டீங்க, அப்படி இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு குடும்ப பொறுப்பு வரக்கூடாது? பொண்ணு என் பொண்ணுதான். யோ, எப்பவுமே என் பொண்ணு என் பக்கம் தாயா. மீனாச்சு சீக்கிரம் கிளம்பு. இது பாரு, நடந்த எலெக்ஷன்ல பையன் புத்திசாலிங்கிறத நிரூபிச்சிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம் வையே, வேற இடத்துக்கு எஸ்கேப் ஆயிடும். மாமா, நான் இந்த நாட்டுக்கே பிரதமர் ஆனாலும் சரி, நீங்க தான் எனக்கு மாமா, நான் தான் உங்களுக்கு மாப்பிள்ள. அந்த விசுவாசம் நான் மறக்கணும். காக்கா பிடிச்சே கவுத்துவான் போல இருக்கேன். யோ, அதெல்லாம் உன் வேலை. அம்மா, உன்னை யாரும் வீட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் விட்டது? முதல்ல வெளில போனி. ஏங்க அவன்கிட்ட வாய கொடுக்க மாட்டேங்கிறீங்க? போங்க, போய் வண்டி கேட்டு போங்க. மீனாச்சு சீக்கிரம் கிளம்பா. என்னங்க இது, திடுத்துப்புன்னு புறப்பட சொன்னா இப்படி? கல்யாணம்னு வேற சொல்லிட்டீங்க, வீட்டுல இருந்து நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. அட, எதுக்கு சொல்றேன்? நீ புரிஞ்சு மாட்டேது. இவ்வளவுதான் தனியா வாங்க. பாய்ங்க. என்னென்ன விஷயம் சொல்றவா? அதாவது மதுரைக்கு போய் தலைவர்கிட்ட தேதி வாங்கின கையோட மதுரையிலேயே நீச்சல் குளம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல ரூம் போட்டு, மதுரையில வந்து மல்லிகைப்பூ ரொம்ப சீப்பு, ஒரு 3 மூட்டை வாங்கி அப்படியே நீச்சல் குளத்துல கொட்டி நாம ரெண்டு பேரும் தனியா நீச்சல் அடி. எங்க உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி விவசாயம் இருக்கா? வயசு பொண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீச்சல் கேக்குதா? அத்த போடாதமா, கையில் 4 காசு இருக்கும் போதுதான் அனுபவிக்க முடியும். அந்த நியாயத்தை பசங்களை வச்சு கேப்பா. அவங்களுக்கு சொல்லி மாறது கொடுக்கறத. என்ன என்னாச்சு? என்ன கேளு. என்னமா? இல்லப்பா, மதுரைக்கு போறோம், அங்க மல்லிகைப்பூ ரொம்ப சீப்பு, வரும்போது ஒரு 3 மூட்டை வாங்கிட்டு வராங்க. வேண்டாம், நான் முடிக்கிறப்பா. இதுல என்ன தப்பு இருக்கு? தாராளமா வாங்கிட்டாங்க மாமா, அப்படியே எனக்கு 2 கூட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க மாமா. உனக்கு எதுக்கு? இல்ல, அது கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் மல்லிப்பூ. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க. தல்ல அம்மா, பையன் ரொம்ப ஸ்பீடா இருக்கேன், அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா வேறு. வாங்க சாமி. அம்மா, கல்யாணத்துக்கு முந்தைய பையனை சத்தத்திலயோ சாவடியிலயோ தங்க வைங்க, இல்ல குண்டக மண்டக்க ஏதாவது ஆயிடும். யோ ஃப்ராடு, என்ன பத்தி அதுக்கு தெரியும்? மூலம் போயாடி போயா. வள்ளுவர் குப்பத்தினுடைய பெரியோர்களே, தாய்மார்களே, நாம கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா இந்த பகுதியில குடிசை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாம குடியிருக்கிற இந்த இடத்துக்கு பட்டா வாங்கல. வாங்கலங்கிறது இல்ல, எந்த அயோக்கிய பயிலும் கொடுக்கல. நம்ம மீனாட்சியாக்காக எம்எல்ஏவா இருக்காங்களா, அவங்க கிட்ட சொன்னா பட்டா வாங்கி கொடுத்துட்டு போறாங்க. அது எனக்கு தெரியாதா? உட்காரு. நாம எல்லாம் ஓட்டு போட்டு மீனாட்சியாக்காக எம்எல்ஏவா ஆக்கணும். நாம என்ன கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்கிறது உண்மைதான். அதுக்காக எல்லா விஷயத்தையும் அவங்களே வந்து செஞ்சு கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க கூடாது. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு நம்ம விஷயத்த நாம தான் சாதிச்சுக்கணும். இது பாயிண்ட். இதுவரைக்கும் நாம எல்லாரும் அவன் அதை செய்யல, இவன் இதை செய்யல சொல்லி அடுத்தவன் குறை சொல்லிக்கணுமே தவிர, நாம என்ன முயற்சி பண்ணுங்கிறது இது வரைக்கும் யாரும் யோசிக்கல. அந்த பாயிண்ட மச்சா கரெக்டா கண்டுபிடிச்சு கையில கொடுத்துட்டாரு. இனிமேல நம்ம காரியத்தை நாம தான் செஞ்சு முடிச்சுக்கணும். இதே மாதிரி ஒத்துமை மட்டும் நம்ம கிட்ட இருந்துட்டா பட்டா மட்டும் இல்ல, குடிசையா இருக்கிற நம்ம குப்பத்தை கூடிய சீக்கிரமே கோபுரமா மாத்தி காட்ட முடியும். மச்சான் அங்க பாரு. ஐயோ, நம்ம குடிசைக்கு யாரோ தீ வச்சிட்டாங்கப்பா. அங்கே ஓடுங்க ஓடுங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடி போய் தண்ணியை தூத்துக்கப்பா. ஓடுங்க நாம, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அம்மா,
நம்ம எம்எல்ஏமா அம்மா 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 பாத்தீங்களம்மா எங்க நிலைமையில நாங்க என்னம்மா பாவம் பண்ணணும் எங்க ஆண்டவன் இப்படி சொல்லிச்சுட்டாதப்பா புரிங்க புரிங்க அம்மா எங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நடு ரோட்டுக்கு வந்துருச்சுமா ஒரு குடிச பாக்கி இல்லாம எல்லாம் எரிஞ்சு போச்சம்மா அம்மா நாங்க சேர்த்து வச்சிருந்த பண்டம் பொருளெல்லாம் தீயிலேயே எரிஞ்சு போச்சுமா கட்டிருக்க துணியை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே இல்லம்மா ஆற்றுல எல்லாம் பட்டியா கிடக்குறோம்மா மத்த தண்ணி கூட இல்லாம குழந்தைங்க எல்லாம் பட்டியா கிடக்குறாங்கம்மா எல்லா செய்யணும் உங்களைதான் என்ன பண்ற இந்த ஹோட்டலுக்கு போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வா பணம் பத்தலனா வீட்டுல பீரோல பணம் இருக்காது எடுத்துக்க இல்ல சார் நான் ஏற்கனவே கலெக்டர் ஆஃபீஸ் பண்ணி சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டேன் இப்ப அவங்க வேற எடுத்து வந்துட்டா அவங்க எப்ப வந்து இவங்க எப்ப சாப்பிடுறது அது வரைக்கும் இவங்க பட்டினி கிடக்கணுமா முதல்ல நீ ஏற்பாடு பண்ணு சரிதா நீயும் கூட போ வீட்டுல பழைய துணி எல்லாம் இருக்கல எங்க இருக்குன்னு தெரியுமா நல்லா எடுத்துட்டு வா இல்லனா அதுவும் வாங்கிக்கங்க முத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா நைட்டே போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லிட்டேன் இப்ப கங்காவின் பெட்ரோல் கூட அங்கதான் அனுப்பிச்சிருக்கேன் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல இதோ என்னையாச்சு அட போ பாருங்க சாசனமா ஒருத்த கூட பொறுப்பா பண்ண மாட்டேங்கறான் கேட்டா இன்ஸ்பெக்டர் அங்க ரைடு போறாரு இங்க ரைடு போறாரு டூ போறான் சாப்பாடு இந்த கொடுமையை செஞ்சவங்களை சும்மா விட கூடாது அங்க துணி கொடுக்கறீங்க வாங்கிங்க அம்மா என்னங்கம்மா அப்பா தள்ளாதீங்கப்பா கொஞ்சம் இருங்க இருங்க கொடுப்பாங்க கங்கா எல்லாருக்கும் நல்லா போங்க ஆடுகா கட்ட குடுக்கறீங்க சார் கட்ட குடுக்கறீங்க சார் இப்படி நல்லா ஓரார சாப்பிடு எல்லாம் தைரியமா இருங்க நாங்க இருக்கா யாருக்கும் இல்லன்னு சொல்லாதப்பா நல்லா கொடுங்க குடுக்கலாம் குடுக்க வரா குடுக்க வரா காசு போனாலும் பரவாயில்லை வாங்கிட்டு வந்து குடுக்கலாம் சேட்டே நாங்க சொன்ன மாதிரியே எல்லா குடிசையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டோம் என் பையன்ல இருந்து மொத்த பயல்களும் நடுத்தருவுக்கு வந்து ரெண்டே நாளையில பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிருவானுங்க அடுத்த வாரமே நீ உன் ஹோட்டல் கட்டுற வேலைய ஆரம்பிக்கலாம் சுக்ரியா ஜெய் சித்தானந்தா அப்போ சேட்டு உத்தரவு வாங்கிக்கிறேன் இப்ப நீ குடிச்சி 5 லட்சம் ரூபாய் அது எந்த காரணத்தை முன்னிட்டு மாவட்ட செயலாளருக்கு தெரியவே கூடாது அப்படி மீறி தெரிஞ்சது சொல்லிடுவேன் இன்ஸ்பெக்டர் இந்த குடிசெல்லாம் தீ பிடிக்கிறதுக்கு யார் காரணமோ முதல்ல அவங்களை கண்டுபிடிங்க என்னத்தை கண்டுபிடிக்கிறது நான் தான் நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா தான் அந்த குடிசைக்கு தீ வச்சான்னு என்னமா பேசிக்கிட்டு என்ன கேட்காம யாரு இதை செஞ்சது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல்ல சாப்பாடு தான் முக்கியம் மத்தையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சாப்பாட்டை இறக்கி கொடுறா இறக்கியடா சாப்பாடு நீ சாராயம் ஜனங்களுடைய பசிய பத்தி உனக்கு தெரியாது ஆனா நான் அரசியல்வாதி இந்த ஜனங்களுக்கு ஒண்ணு உயிரையே விட்டுருவேன்டா இந்த 40 வருஷம் அரசியல் வாழ்க்கையில இதுதான்டா நான் கத்துக்கிட்ட பாடம் பகுத்தறிவு பண்பாடு பண்பாட பத்தி நீ பேசுறியா இவ்வளவு நேரம் நான் பாசத்துக்காக பொறுத்துக்கிட்டேன் இனி ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேன் இந்த காலனியை குறைச்சது இந்த ரவுடி பயிலும் என் மருமகன் தான் இன்ஸ்பெக்டர் யோசிக்காம வேன்ல தூக்கி போடுங்க இன்ஸ்பெக்டர் இவர் பேச்ச கேட்டு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க கொஞ்சம் நல்லா விசாரிங்க எம்எல்ஏ அம்மா உனக்கு அரசியல் அனுபவம் பத்தாது இந்த ரவுடி பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கட்சி பேரையும் மாவட்ட செயலாளர் பேரையும் கெடுத்துறாங்க இன்ஸ்பெக்டர் இவனுங்களை வேன்ல ஏத்துங்க ஐயா யாரா அவன் இவன் தான் எங்க காலனியை கொளுத்துனவன் இவனா எப்படி சொல்ற
நேற்று ராத்திரி கூட்டம் நடந்தப்போ இவனையும் இவன் கூட சேர்ந்த இன்னொரு ரவுடியையும் இந்த அனல்புரை ஆரம்பம் ஆட்டோட கொண்டு வந்து இறக்கிட்டு போயிருக்காங்க சார். பாத்தியாக்கா நான் சொல்லல, இவன் தான் சீக்கிரக்கார பையன் பாத்துருக்கா சார். இந்த குடிசையில கொடுத்து சொன்னது விசாரிக்கும் போய் யாரும் குறுக்க பேசக்கூடாது. காசையும் கொடுத்து மண்ணையும் கொடுத்து இவர் தான் சார் கொடுத்த சொன்னாரு. நீ உருப்படுவியா வருஷமா வாழ்ந்த எடுத்து கொளுத்திருக்கே, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, உனக்கு மனசாச்சு இல்லையா? என்னக்கா பேசுறேன், பேரணியே உள்ள வச்சு கொளுத்திருக்கான். இவங்கிட்ட போய் மனசாட்சிய பத்தி பேசுறீங்க. இவனா பாத்தன் செத்தா பேரன் தான் கொல்லி போடுவான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நீ பேரணிக்கே கொல்லி வச்சிருக்கியே, நீ எல்லாம் தூக்கு போட்டு சாகனியாஸ்பெக்டர். இந்த மாதிரி ஆளுங்களா பாவ பரிதாபமே பார்க்க கூட, இவனுக்கு தூக்கல போட்டதா மத்தவங்களுக்கு புத்தி வரும். நீ கொஞ்சம் பொறுமையா மேடம் இப்படி வாங்க. இந்த ஆள் கட்சியில பொறுப்புல இருக்காரு, தவிர உங்க வீட்டுக்காரர் ரொம்ப வேண்டப்பட்டவர். இவரு தூக்கி நான் உள்ள போட்டா அவர் தப்பா நினைச்சுக்கா? இது பாருங்க, நானா இருக்கிறதுனால பேசாம இருக்கேன். இதுவே என் வீட்டுக்காரரா இருந்தா இவங்க செஞ்ச காரியத்துக்கு வெட்டு போட்டிருப்பாரு. எங்க அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாரு, நீங்க அவங்களை பிடிச்சிட்டு போங்க. நீங்க பரிதாபமே பாக்காதீங்க சார். சரி மேடம், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க, மத்தத நான் பாத்து. நீங்க முதல்ல இவங்களை இழுத்து போங்க சார். கம்ப்ளைண்ட் நான் ஸ்டேஷன் கிட்ட வரேன் மேடம். சீக்கிரம் கூட்டு போங்க சார், ஜனங்களை அடிச்சுட்டு வரியா. யோ கைய படியா ஏரியா ஏரியா கண்டியா என்ன அரஸ்ட் பண்றல, உன்ன அப்புறம் பாத்துக்கறேன். யா அப்புறம் கிழிச்சு ஏய் டேய், இப்ப நான் ஆளை வச்சு தாண்டா கொளுத்துறேன், பெரிய வந்து நானே கொளுத்துறேன்டா. நீ போடா என்ன 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 அப்படா. நாம ஆளுங்கட்சியா இருக்கும் போதே நம்ம கட்சிக்காரங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறாங்கன்னா இவங்களை யூனிஃபார்ம் உருவிக்கிட்டு ஊருக்கு அனுப்புவானா முதல்ல? யார் இன்ஸ்பெக்டர், யார கட்டிய கட்சிக்காரத்துக்கு உள்ள வச்சா? உங்களுக்கு ஆளுங்க சீக்கிரம் பயம் எல்லாம் போச்சா? தலைவரே எங்க நிலைமை பத்தியா? யோ யார் அவனுங்க, ஒருத்த பகுதி செயலாளர், ஒருத்த தலைமை கழக பேச்சாளர், அவனை நடுவத்துக்கு போய் பிடிச்சி உள்ள வச்சிருக்கியா? உனக்கு அறிவு வேணா சார், அவங்க தான் தப்பு பண்ணாங்கிறதுக்கு சாட்சி இருக்கு. யோ என்னையா வளர்க்குற சாட்சி? இதை பாரு, மரியாதையை கேச வாபஸ் பண்ணி உடனே வெளியில் அனுப்ப சார். என்ன மன்னிச்சிருங்க, அவங்களை ஜாமீன்ல வேணா விடுறேன். தயவு செஞ்சு கேச மட்டும் வாபஸ் வாங்க சொல்லாதீங்க, திறந்துடியா. யோ ஏன் வாபஸ் வாங்க மாட்டேன், ஏன் வாங்க மாட்டேன் சார்? உங்க வைஃபை இவனுக்கு மேல அவங்க கைப்பட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க சார். ரொம்ப கட்டியா? ஆமா சார், நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டேன்னா நாளைக்கு பப்ளிக் இஷ்யூ ஆயிடும். யோ அனல்புரி, இன்னைக்கு தலைவரை இங்கே நிக்க வச்சு பொண்டாட்டியா இல்ல நாம்பளா ரெண்டுல ஒண்ணு முடிவு கொடுத்தா இந்த இடத்த விட்டே போகணும். தலைவர் வர என்னையா தலைவர் வரட்டுமே வரட்டுமே என்ன இப்ப டே இந்த இன்ஸ்பெக்டர் என்னடா பண்ணி போடுவ? வாங்கடல கோர்ட்ல போய் பாத்துக்கலாம். எந்த கோர்ட்ல போய் பாத்துக்கிறது? இனி என்னத்த பாத்துக்கிறது? அவங்க கிட்ட சாட்சி இருக்கு, கேஸ் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த நேரமும் எங்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. நாங்க ஜெயிலுக்குள்ள கம்பி அணிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் உங்க பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ள ஜாலியா இருங்க. விட்டா விட்டா பேசிட்டு பேசிட்டு பண்ணி யார கேட்டா குடிச்சு தீ வச்ச? ஏயா இவன் தான் கேட்கறான், உனக்கு அறிவு வேணா? ஏழு ஏழு வயசு என்னங்க என்ன பேசுறீங்க? நாங்க என்னமோ எங்களுக்காக செஞ்சுக்கிட்ட மாதிரில பேசுறீங்க. சொல்ல ஏன் உங்க மானம் பறிபோயிட கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சோம். சேட்டு வந்து குடிசையெல்லாம் காலி பண்ணி கொடுங்கன்றான், இல்லனா வாங்குன 10 லட்சத்தை உடனே திருப்பி கொடுங்கன்னு ஒத்த கால்ல நிக்கலாம். தலைவர் இருக்கிற பணத்தை எல்லாம் எலெக்ஷன்ல செலவு பண்ணிட்டு அம்போன்னு நிக்கிறீங்களே, திடீர்னு 10 லட்சத்துக்கு எங்க போவீங்கன்னு நாங்க தான் அந்த புலியூர் கோவிந்த கிட்ட சொல்லி அவன் ஆளுங்களை வச்சு இந்த காரியத்தை சுலபமா முடிச்சிடலாம்னு பார்த்தோம். அது எங்க கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சு. நாங்க ராத்திரி பகல ரத்தம் சிந்தி வேலை செய்யலன்னா உங்க பொண்ணு எம்எல்ஏ ஆயிருக்க முடியுமா? டெபாசிட் வாங்கிக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுங்க. டேய் என்னடா பெருசா பீத்திக்கிட்டு, இந்த ஆளு கேஸ வாபஸ் வாங்கலன்னா என்ன பண்ணணும்னு இந்த அறால் பொறுக்கி தெரியண்டா? இப்பவே போய் தெருவுக்கு தெருவு மீட்டிங் போடுவேன். யாருக்கிட்ட பணம் வாங்கணும், எதுக்காக வாங்கணும், யாருக்காக வாங்கணும்ங்கறத எல்லாம் எடுத்து விடுவேன். இந்த ஆளு குடும்ப மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்கண்டா. ஏயா ரோட்டில் நின்னு கத்திய மானத்தை வாங்குற? எங்க மானம் போச்சு, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? பண்ணுங்க, முதல்ல உங்க பொண்டாட்டி கேஸ் வாபஸ் வாங்க சொல்லுங்க. அவ்வளவுதானே, வீட்டுல போய் அவட்டு சொல்லி வாபஸ் வாங்க சொல்றப்பா. சொல்லாதீங்க, செய்யுங்க. சொல்ற வாயா, வண்டியில தொலைங்க. புறம்போக்குல எல்லாம் கச்சில சேர்த்து மான மரியாதை எல்லாம் போச்சு. வாங்கப்பா. ஏமா எங்க வாங்கம்மா? நம்ம வள்ளுவர் குப்பம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு, அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக அம்மா போயிருக்காங்க. ஓஹோ, இப்பவே அரசியல்வாதி ஆயிட்டாளா? அப்பா அம்மாவே வந்துட்டாங்க. அம்மா அப்பா வந்துட்டாரு. வந்துட்டாரா? வாங்க, இப்பதான் வரீங்களா? ஊருக்கு போனா உடனே வருது இல்லையா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, நம்ம வள்ளுவர் குப்பத்தை யாரோ தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அந்த வேலை செஞ்சது யார் தெரியுங்களா?
உங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பானே அந்த அனல் பொறி ஆறுமுகம். அவனும் அந்த வீட்டுக்கு வந்து அடிக்கடி பணம் வாங்கிட்டு போவானே அந்த தடியன் யாரு, சூரியோ கிரியோ? அவன் மூஞ்சியோ மொகரையும் அந்த ரெண்டு பாவிகளை சேர்ந்துதாங்க இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. பாவம், மொத்த ஜனமும் நடு ரோட்ல நிக்கிறாங்க. நான் கூட இப்பதான் வீட்டுல சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வரேன், பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க. அப்புறம் நம்ம காவேரியில அவன் மூத்த பையன் உடம்பெல்லாம் கருகி போய் அவன் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயங்க. அவன் அழும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த பாவிங்களை இனிமே உங்க கிட்டயே சேர்க்க கூடாது. ஆமா, எங்க இவங்க எப்படி வெளியே வந்தாங்க? அவங்களை நானா ஜாமீன் எடுத்தேன். இங்க வாங்க. என்ன எங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? இந்த படுப்பாவிங்களை நான் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி ஜெயில போட சொன்னேன், நீங்க போய் மறுபடியும் அவங்களை வெளியே கொண்டு வந்திருக்கீங்களே. இத பாரு, இது அவங்க தான் பண்ணாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்ன கேட்டீங்க, அவங்க தான் கொளுத்துனாங்கன்னு ஊருக்கே தெரியுமே. மாமா, இவனு தான் புளியூர் கோவிந்தாளுக்கு பணத்தை கொடுத்து கொடுத்து சொல்லிருக்காங்க. அதை இவனுங்களும் கோவிந்தாளுங்களும் போலீஸே ஒத்துக்கானுங்களே. சரிடா, போலீஸ் யாரோட அடி வாங்குறது பயந்து கூட ஒத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக கட்சிக்காரங்களை பழகி போட முடியுமா? நான் தெரியாம தான் கேக்குறேன், தப்பு பண்ணவங்களுக்காக நீங்க எதுக்காக பறிஞ்சு பேசுறீங்க? அவனுதான் தப்பு பண்ணலன்னு சொன்னானுங்களே. சரி, அவங்க தப்பு பண்ணலன்னு சொல்றாங்களே, இங்க வாங்க. நான் கற்பூரம் கொண்டு வரேன், அந்த கோயில் முன்னாடி வச்சு நாங்க செய்யலன்னு அந்த ரெண்டு பேரையும் சத்தியம் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க சத்தியம் பண்ணணும் அவ்வளவுதானே? எந்த கோயில வச்சு சத்தியம் பண்ண சொன்னாலும் நாங்க பண்றோமா? டேய், நம்ம எதுக்குடா சத்தியம் பண்ணணும்? நாங்க என்ன தப்புமா பண்ண சத்தியம் பண்றதுக்கு? அதெல்லாம் முடியாதுமா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா யார் தப்பு பண்ணிருக்காங்கன்னு? என்னத்த இந்த மூஞ்சியில பார்த்தாலே தெரியல, ஒண்ணா நம்ம ஃபிராட்னு பேசிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாதா? மீனாட்சி, கொஞ்சம் உள்ள வாமா. அம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி, குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா அதை நீ அனுசரிச்சு போறது இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ நீ உடனடியா இன்ஸ்பெக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதணும். இந்த மாதிரி நான் அவசரப்பட்டு கட்சிக்காரங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், ஆனா அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு எழுது, எல்லாம் சரியா போயிரம்மா. உள்ள போய் எம்எல்ஏ லெட்டர் போட்டு எடுத்து வா. விளையாடுறீங்களா? என் உயிரே போனாலும் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை நான் வாபஸ் வாங்க மாட்டேன். எனக்கு ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். ஓ, அப்ப 20 வருஷமா என்னைய நம்பிட்டு இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு நான் துரோகம் பண்ணுமா? இவங்க எனக்கு முக்கியம் இல்லையா? யாரு முக்கியங்கிறது பிரச்சனை இல்லைங்க, நியாயம்தாங்க முக்கியம். எங்க நாம ஓட்டு வாங்க போது என்ன சொல்லி ஓட்டு வாங்கணும்? உங்களுக்கு நல்லது பண்ணுவோம், பாதுகாப்பா இருப்போம்னு சொன்னேன்ல. இப்ப உங்க வீடு வாசல் எல்லாம் பறி கொடுத்து நானும் ரோட்ல நிக்கிறாங்க, அவங்களுக்கு போய் துரோகம் பண்ண சொல்றீங்க. என்ன பெரிய பரம்பரை அரசியல்வாதி பேசுறீங்களே? எல்லாம் பரதேசி நாயே கையில காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டா? அவங்க என்ன கொஞ்சம் பொறுமையா நீ முதல்ல வெளியே போடா. நன்றி கிட்ட நாயே, எல்லாரும் நீ தானே காரணம். ஏய், நீ பேச பாரு. இத பாரு, எப்ப கம்பளைண்ட வாபஸ் வாங்குறியோ அப்பதான் நீ இந்த வீட்டுக்கு வரலாம். அது வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படி கூட முடிக்க கூடாது. படி போங்கல. நீங்க போற போல போல வெளியா என்ன நீ சும்மா
ஏதோ அப்பா கோவத்தை பேசிட்டாருன்னா அதுக்காக இங்க வந்து உட்காந்துக்கிறதா? இங்க உட்காராம பிளாட் பார்த்து உட்கார சொல்ற. அம்மா, அவங்க ஏற்கனவே குடியிருந்த இடமா இது? நாங்கெல்லாம் அவங்களுக்கு கூட பிறந்தவங்க மாதிரி, சும்மா அனாவசியமா வார்த்தை விட்டாத. பீட்டர் இருப்பா. ஏய், என்னடி பேசுற? உங்க அப்பா அத்தை அடிச்சு நடு ரோட்ல தள்ளி கதவு சாத்துவாரு, அவங்க ரோட்ல உட்காந்துருப்பாங்களா? அவங்களுக்கு ரோஷம் கிச்சம் கிடையாதா? இத பாரு, நீ பேசாத, எல்லாரும் தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறவ நீ. இத பாருமா, இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா? இங்க உட்காந்து அப்பாவை கேவலப்படுத்தலாம் நினைக்கிறியா? பாக்குறவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. நான் என்னமா வேணும்? இங்க வந்து உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு வரமாட்டேங்கிற மாதிரி பேசுறேன். எல்லாரும் முன்னாடி நடிச்சது உனக்கு தப்பா தெரியல? வீட்டை விட்டு வெளியே போன என் கழுத்து பிடிச்சு தள்ளது உனக்கு தப்பா தெரியல? இப்ப நான் இங்க வந்து இருக்கிறது உனக்கு தப்பா தெரியுதா? ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன சித்திரவதை பண்றீங்க? நானா எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொன்னேன்? நானா எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னேன்? எல்லாரும் சேர்ந்து என்ன தலையாட்ட வச்சது? இப்ப எல்லாரும் என் மேல பழிய போடுறீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? அத்தை ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்காங்க, இதுல நீ வேற வந்து அளவுக்கிறியா? போடி போய் உங்க அப்பா முன்னாடி நாலு ஃபிராடு பசங்க சுத்திட்டு இருக்காங்களே, அவங்க முதல்ல உள்ள பிடிச்சு போட சொல்லு, அதுக்கப்புறம் அத்தை வருவாங்க. நீ சும்மாரா, இத பாருமா, நீ இங்க அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு அப்பா அங்க அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். என்ன பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் எங்கேயாவது போய் தொலைறேன். அட உட்காருங்கயா, என்னங்கயா காபி சாப்பிடுங்கயா, நானா போட்ட காபி. ஏன் தலைவரே, நீங்களே போட்டீங்களா? ஆமாயா, பாப்பா வேற காலேஜ் போயிருச்சு, இவ வேற கோஸ்ட் குப்பத்துல போய் பாட்டா. சாமே, நானா போய் கூப்பிட்டா இவ வருவாளாமா? தலைவரே, எந்த காரணத்தை கொண்டும் உங்க தன்மானத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்களா போய் அந்த அம்மாவை கூப்பிட்டீங்க, உங்க மரியாதையே போயிடும். இத பாருங்க, எப்போ ஒரு புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கலையோ அவங்களை கொஞ்ச நாளை கண்டுக்காம விட்டாதான் புத்தி வருங்க. அவசரப்பட்டு தீய வச்சு அட்வைஸ் பண்றீங்களா? சாமி, குளிச்சுட்டு வந்து. யோ அனல் புரியே, அவர் சம்சாரம் இல்லாததுனாலதான் தலைவரே நமக்கு காபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த அம்மா திரும்ப இங்க வந்துச்சு, நாம கேட்டு வெளியதான் நிக்கணும். யோ, அந்த அம்மா நிரந்தரமா இங்க வராத மாதிரியே பண்ணிடுவோம். நல்ல குடும்பத்தை நாசமாக்காரீங்க ஐயா. அமுக்குடா, அம்பது பொண்ணுகளை வச்சு தோல் செய்ய நீ சொல்றியா? அதை பத்தி இந்த கேப் மாதிரிய நம்ம கூட சேர்த்ததே தப்புடா. ஒரே சபிச்சிடுவேன், பிச்சிடுவேன். யோ, எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தானே அந்த சேட்டா. ஏய், சீக்கிரம் இறங்குடி, ஆடி அசிஞ்சு இறங்காத, தாத்தா தாத்தி இறங்கு. யோ, லைலா குமாரியா, எதிர்கட்சிக்காரி இங்க எதுக்கியா வர்றா? எதுக்கோ வரா, ஒத்துங்கய்யா. பொம்பளைங்களை பார்த்து ரொம்ப நாள் அடிச்சு இங்கேயும் வர. வாங்க வாங்க வாங்க. சுவாமி, மாவட்ட செயலாளர் சுந்தர பாண்டி இருக்காங்களா? உங்களுக்குத்தான் இருக்க. யோ, மாவட்டத்துக்கிட்ட சொல்லியா? போயா, வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்கம்மா. யோ, நம்மளே எலெக்ஷன் என்னவா, நம்மள எதுக்கு பாக்க வர? என்ன இப்படி கேட்டீங்க? நீ தான் லைலா குமாரி. வாங்க, இப்பதானே எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள மறந்துடும்னா என்ன? உட்காருங்க. என்ன, அப்போ வெள்ள புடவையில கொஞ்சம் டல்லா இருந்தீங்க, இப்ப கலர் புடவையில பழைய இருந்துக்கிறீங்க. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல அங்கிள், நம்ம பாப்பாவுடைய வீட்டுக்காரர் செத்து போனாரு எம்எல்ஏ, அவரு படத்தை நாளை காலையில எங்க வீட்டுல திறக்கலான்னு இருக்கிறோம். அந்த படத்தை நீங்க தான் திறந்து வைக்கணும்னு பாப்பா ரொம்ப ஆசைப்படுது அங்கிள். பாப்பா ஊன்னு சொன்ன போறோம், படத்தை திறந்து வைக்க மிட்டா மிராஸ்தால இருந்து மில் முதலாளி வரைக்கும் நான் நீனும் போட்டி போட்டுட்டு வர தயாரா இருக்காங்க. ஆனா பாப்பா உங்க கையாலதான் திறந்து வைக்கணும்னு ஒத்த கால நிக்குது. ஐயோ, அவ்வளவு பெரிய மனசு இல்லை. இத பாருங்க, உங்க பெருமை உங்களுக்கே தெரியாதுங்க, உலகமே தெரியாது. உங்க மனைவிக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எம்எல்ஏ ஆக்கி அழகு பாக்குறீங்கன்னா இந்த நல்ல மனசு வேற எந்த ஆம்பளைக்கு இங்க வரும்? இத பாருங்க, நீங்க வேற கட்சி, நான் வேற கட்சி, உங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன்னா ரெண்டு கட்சியிலுமே தப்பா நடப்பாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க. ஒரு நல்லவர் கையால ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தி வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நீங்க போங்க, அவரு கண்டிப்பா வந்துருவாரு. அப்ப நீங்க கண்டிப்பா வரணும், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். வரேங்க. போ பாப்பா, அவர் வந்துருவாரு. அங்கிள் பாய், அங்கிள் சாமி வர்றேன். யோ, என்ன கையாடிட்டு இருக்க? அவன் வேற டாடா காட்டிட்டு போறேன். ஐயா, அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு போனா தப்பாயிரா? எப்படிங்க தப்பாகும் சாமி? என்ன ரொம்ப குழப்பறானுங்க. ஆமாங்க, உங்களை மதிக்கிறவங்களை மதிக்கணும், மிதிக்கிறவங்களை மிதிக்கணும். நாளைக்கு நீங்க அவங்க வீட்டுக்கு போறீங்க, படத்தை திறக்கறீங்க. தலைவரே, உங்க கையாலேயே இந்த மாலையும் போட்டுருங்க. என்ன தலைவரே, எம்எல்ஏ போனதுல
இருந்து இப்படிதான் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துறோம். வீட்டுல ஆம்பளை துணியே இல்லையா, எப்படி தைரியமா இருக்க போறோன்னு பயந்து போயிருக்கான். பயப்படுறதுக்கு என்னமா இருக்க, யோ என்ன வேடிக்கை பாட்டுக்க, போய் டாக்டர் போன் பண்ணியா? போய் டாக்டர் இருக்கு, அவர் வந்து என்ன பண்ண போறாரு? பாப்பாவுக்கு மனசு வியாதி, மனுஷனாலதான் குணப்படுத்த முடியும். அங்கிள், எங்களுக்கு ஆம்பளை துணையே இல்ல. அங்கிள் அங்கிள், நீங்க மட்டும், நான் இருக்கிறேன், எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு போனீங்க கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சாப்பிட்டு தான் போகணும், ஏன்னா மறுபடியும் பாப்பாவுக்கு மயக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்ல கண்ணு, மீனாட்சி கண்ணு, உன் தயவில வீடு கட்ட சாமான்லாம் வந்து இறங்குது, வா போய் பார்க்கலாம். தம்பி சீக்கிரம் இறங்குங்கப்பா. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் இறங்கலாம். எங்க இந்த ஆபீஸ்லாம் வாங்க வாங்க, பின்னாலே வாங்க. கூட வரவன் எங்க ஓடிட போறாங்க? வீடு கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். இதா இங்க சிமெண்ட் ஓடு வந்தாச்சு, அந்த பக்கம் மரம் ரீப்பரு எல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எல்லா ஓலை குடிச்சியும் மாத்திட்டு பக்காவா சிமெண்ட் ஓடு போட்டு கொடுத்துறோம். அது மட்டும் இல்லக்கா, ஆபீஸ் நிலை போனா கையோட குட்டி வந்திருக்கேன். வந்திருக்க முடியும் எம்எல்ஏ வணக்கம் சார். சரிதான் சரிங்க, இந்த குடிசை எல்லாம் எடுத்துட்டு கல்லு வீடா கட்டி கொடுத்துட்டீங்கன்னா கால காலத்துக்கு இவங்க உங்க பேர் சொல்லுவாங்கல்ல. வந்த இடத்துல திடீர்னு பரிசு கொடுங்க எப்படியா கொடுக்க முடியும் கழுத்துல ஜெயின் இருக்கு, கடையில மோதிரம் இருக்கு, எதையாவது ஒண்ண கழட்டி கொடுங்க. லைலா குமாரி, இது என்னோட வியாபாரத்தும் வச்சுக்க. என்ன கூச்சப்படுறீங்க, மாட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்க கையாலே மாட்டி விடுங்க. இப்படி ஒரு விருந்து வச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மாவட்ட செயலாளர் சுந்தரபாண்டி எதிர்கட்சி வேட்பாளர் லைலா குமாரி கணவரின் போட்டோவை திறந்து வைத்து விருந்து சாப்பிட்டார். என்ன அதிரும பாத்தியாப்பா, இங்க இப்படி கூட விருந்து கொடுத்த லைலா குமாரியை பாராட்டி தான் அணிந்திருந்த தங்க மோதிரத்தை சுந்தரபாண்டி அணிவித்தார். பாத்தியாக்கா, நம்மள ஏத்துல பொம்பளைக்கு போய் புரிச மோதிரம் போட்டிருக்காரு, எல்லாம் பணம் கொழுப்பு. மாமா இப்படி பண்ணிட்டாரு, நம்ம குடும்ப மானமரியாதையே போச்சு. அது பத்திரிகாரங்க ஏதோ சும்மா எழுதிருக்காங்க, மாமா பத்தி உனக்கு தெரியாதா? அவர் இந்த மாதிரி தப்பு தடங்க போக மாட்டாரு. மாமா மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு, ஆனா அவன் புருஷன் இல்லாத பொண்ணு, நாளைக்கு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு நடந்துச்சுன்னா ரொம்ப தப்பு போயிடும்பா. அதெல்லாம் ஒரு தப்பு நடக்காது. நீ சும்மா இருப்பா, நம்ம வீட்டு விட்டு வந்ததே ரொம்ப தப்பு. முதல்ல வண்டி எடு. நீ ஏங்க அனாவசியமா பயப்படுற, உன் வீட்டுக்காரர் தான் தப்பு பண்ணிடுவாரா? அப்படி தப்பு பண்றதுக்கு தான் நாங்க எல்லாம் விட்டுருவோமா? ஆமாக்கா, அந்த அளவு கூப்பிடாம நீ போகாத, போனா அவருக்கு மரியாதை இருக்காது. இந்த பாருப்பா, இது என் குடும்ப பிரச்சனை, தும்மா விட்டுட்டு வாழ பிடிக்க முடியாது, நான் வீட்டுக்கு போறதுதான் நல்லது. முத்த நீ வாப்பா. என்ன மச்சான், அந்த ஆளை தூக்கிட்டு வந்து ரெண்டு மிரட்டு மறுத்தாம இவங்க ஏன் போறாங்க? இவங்க அங்க போனா எனக்கு மரியாதை இருக்குமா, இல்ல அந்த காலி தான் மரியாதை இருக்குமா? மாவட்டம், உங்க பொண்டாட்டி வந்துட்டாங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்க போறது நீங்களா இல்ல அவங்களான முடிவு பண்ணுங்க. எங்கடி போற? என் வீடு, நான் போறேன். புருஷன் பாத்துக்க யோகியதுல உன் வீடா? போடி அப்படி வீட்டுக்குள்ள வர அம்மாவை ஏன் வேண்டாம் சொல்றீங்க?
ஆனா அந்த கேஸ வாபஸ் வாங்கற எழுதி கொடுத்துட்டு அப்புறம் உள்ள போட்டும். இது பாருங்க, அவங்க மேல இருக்கிற கேஸுக்காக மட்டும் நீங்க என்ன வெளிய போறதுல? நான் வீட்ல இல்லனா கண்டவங்களோட சேர்ந்து கும்மால் அடிக்கலாம், கண்ட வீட்டுக்கு போய் படம் தெரிஞ்சு வச்சு விருந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி ஐடியா எல்லாம் மனசுல வச்சுட்டு தான் வெளியே போக சொல்றீங்க. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல இங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். என்னடே மறுபடியும் தகராறு பண்றது வந்திருக்கியா? இல்ல பாமா. டேய், அந்த குப்பத்துக்கார பசங்களோட சேர்ந்து கூட்டம் நடத்தி ஒத்தை சண்டை புரிக்கிற தயார் பண்ணி கூட்டு வந்திருக்கியா? அதுக்கு பல்லுகள் எல்லாம் பார்த்து போடுவேன். அம்மா டேய், நீங்க எத்தனை பேர் வந்தா அசைக்க முடியாதா? நான் சொல்றேன் போடா. நான் சொல்றதை கேளுங்க, தேவையில்லாம கோவப்படாதீங்க. நாங்க தகராறு எல்லாம் பண்ண வரல, நீங்க தான் கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு தப்பான வழியில போறீங்க. டேய், இத பாருங்க. உங்க அரசியல் கட்சி பிரச்சனை எல்லாம் வெளியில வச்சுக்கல, அதுக்காக அம்மா வீட்டுக்குள்ள வரவா என்ன சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. நீ வாமா. ஏய், நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ மறுபடியும் அவளை வீட்டுக்கு விட்டு போறியா? இது பார், அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தா நான் இப்படியே வெளியில் வரும், ஞாபகம் வச்சுக்க. பரவாயில்ல, நீங்க போங்க. நீ வா மாமா, மாமா. ஏய் சொல்லுடே. ஏடே, எனக்கு எதிராக வீட்டுக்குள்ளேயே கூட்டணி சேர்த்துறியா? பாக்கலாம் இந்த கூட்டணி இன்னும் எத்தனை நாளைக்கு நாளைக்குன்னு பாக்கலாம். ஏய், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, என்னைக்கு நீ என் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கறியோ அன்னைக்கு தானே நான் இந்த வீட்டு வாசல மதிப்பேன். யோ, போய் வண்டியில இருக்கியா? இந்த சுந்தரவாண்டிக்குள்ள ஒரு சுந்தரவாண்டி இருக்காடி, அவனை இனிமேல் தான் நீ பார்க்க போற. பாருங்க சார், எனக்கு எதிராக சதி பண்ணிருக்க நன்றி கேட்ட போய இவனுக்கு நான் போன கொடுக்கணுமா? ஏய் அனாத பையல, உனக்கு கல்யாணம் இருக்காடா? என் உயிர் இருக்க வரைக்கும் அது நடக்காதடா. வண்டியற பாப்பா. இல்லங்க, அவர் ஏதோ சொல்லிட்டாருங்கிறதுக்காக பத்திரிக்கை அடிக்கிறது நிறுத்தாதீங்க. பத்திரிக்கை அடிங்க. சரிங்க. இருப்பா அத்தை, இந்த அனாத பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு மாமாவே சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிற மாட்டே. முத்து, மாமா பத்தி உனக்கு தெரியாதாப்பா, ஏதோ என் மேல இருக்கிற கோபத்தால அப்படி சொல்லிட்டாரு. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, எந்த தடவை வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். நீ பத்திரிக்கை அடிப்பா. சரிங்க. ஏண்டி பீப்பா, எவனோ ஓட்ட அம்பாசிடர் வந்து இறங்கினாங்களே, யாருன்னு பாரு. மாவட்டம் ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடா வச்சுக்கிறது எவ்வளவு நல்லது பாத்தீங்களா? வாங்க. ஓ, நானா வலையில வந்து விழுவுது? நீ உடனே போய் பாப்பாவ ரெடி பண்ணு. வாங்க வாங்க அங்கே வாங்க சுவாமி, வாங்க. உங்களுக்கு தான் போன் பண்ணலாம்னு நினைச்சே இருந்தோம், அதுக்குள்ளார நீங்களே வந்துட்டீங்க. என்னாச்சா? ஒண்ணு இல்ல தலைவரே, உங்களையும் பாப்பாவையும் சேர்த்து வச்சு பேப்பர்ல கிசு கிசு எழுதிட்டாருங்க. கிசு கிசு எழுதிட்டா? அதை பார்த்ததுல இருந்து நம்மளால ஒரு நல்ல மனுஷனுக்கு கெட்ட பேர் வந்துருச்சேன்னு. பாப்பா பச்சை தண்ணி கூட குடிக்காம படுத்த படுக்கையா இருக்கு தலைவர். அப்படியா தலைவரே? நீங்க உடனே உள்ள போய் பாப்பாவுக்கு நீங்க ஆறுதல் சொல்றீங்க, பாப்பா உங்களுக்கு ஆறுதல் சொல்றது, இப்படி மாறி மாறி ஆறுதல் சொல்லிக்கிட்டு மனச தேத்திக்கிறீங்க. போங்க உள்ள போங்க. அழகு சுந்தரி, ஐயா உள்ள அமிச்சிட்டு உடனடியா நீ வர்ற. ஆசை தோசை அப்பல வட, அப்படியே அந்த குண்ட மாதிரியும் தள்ளிட்டு வந்துரு. நாமும் கொஞ்சம் கிளிகிழப்பா இருப்போம். சமய பயல, இந்த மாதிரி பண்ற வேலையில நீ கில்லாடிடா. யோ, இதெல்லாம் எப்பயா கத்துக்கிட்ட? நான் ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மன்மதலீலையை வென்றார் உண்டோ? ஐயோ மறந்தே போயிட்டேன், நீ வேற காலையில் சாப்பிடாம இருக்க, நான் வேற பேசிட்டே இருக்கேன். இருங்க அங்க பாப்பா, இதுல ரெண்டு பேருக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம். என்னது விஸ்கி கொண்டு வந்து வைக்கிற? நீ தண்ணியெல்லாம் அடிச்சியா? தலைவரே, பாப்பாக்கு அடிக்கடி மயக்கம் வருது இல்ல, அதனால டாக்டர் சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மருந்து மாதிரி சாப்பிட சொல்லிருக்காரு. டாக்டர் சொல்லிருக்காரா? அப்ப சாப்பிட்டா தப்பு இல்ல. இரு நானே ஊத்துறேன். உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டா? முதல்ல எல்லாம் அப்பப்ப குடிச்சிட்டு இருந்தேன், என் பொண்டாடி சத்தம் போடுறதுனால விட்டுட்டேன். இதுக்கு நான் கொஞ்சம் சத்தம் போடுவாங்க என்னங்கிறது? நீங்க ஒரு மாவட்ட செயலாளரா இருக்கீங்க, தினமும் எவ்வளவு பிரச்சனைகளை பார்க்க வேண்டி வரும். அப்பப்ப இது கொஞ்சம் சாப்பிட்டா தானே ரிலாக்ஸா இருக்கும், உங்க மனசுக்கும் கொஞ்சம் அமைதி கிடைக்கும். கரெக்ட், உனக்கு தெரியுது, அவளுக்கு தெரியலையே. முப்பத்து கேசு கண்டபடியா சத்தம் போடுறமாவ? இப்படிதான் கட்சிக்காரங்க மேல கேஸ் போட்டு உள்ள வச்சிட்டா. வாபஸ் வாங்கிட்டீங்க சொல்ற, நாலு நாளா முடியாது நட முடிக்கிறாமா? ஐயோ, கட்சிக்காரங்க கூட உடனே போய் நிக்கிறங்க, அப்பதான் கடைசி வரைக்கும் நமக்கு சப்போர்ட் இருப்பாங்க. ரைட்டு, நீ அரசியல் தெரிஞ்ச பொண்ணு உனக்கு புரியுது, அவ வரட்டி இருந்தவ தானே, அவளுக்கு எப்படி தெரியும்? என்னது, உங்க பொண்டாட்டி வரட்டி தட்டிட்டு இருந்தாங்களா? அந்த கேவல தேங்க கேக்குறீங்க, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமும் வரட்டி தான் தட்டிட்டு இருக்கா? ஐயே,
ஆனா எனக்கு மட்டும் லைலா குமாரி மாதிரி ஒருத்தி பொண்டாட்டியா வந்திருந்தானா இன்னேரம் மந்திரியா இருப்பேன். இப்ப மட்டும் என்ன, பாப்பா வீட்டுல கால் எடுத்து வச்சிட்டீங்கல்ல, அடுத்தது நீங்க சீஃப் மினிஸ்டர் தான். போன கோச்சுக்கிட்டு போன மாமா இன்னும் காணுமே, அதான் ஆபீஸ்ல இருக்காரான பாக்குறேன். அத்த நீ தேவையெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்காத, கோவம் தெளிஞ்சவனா அவரே வீடு வந்து சேர போறாரு. நீ முதல்ல சாப்பிட்டு போய் படுப்போ. இல்லப்பா, காலையில வீட்டுக்கே வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆமா மாமா கோவத்தெல்லாம் நீ பெருசா எடுத்து. ஏமா, அப்பா காலையில சண்டை போடுவாரு, சாயந்தரம் வந்துருவாரு, அவரை பத்தி தெரியாதா உனக்கு? சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு. ஹலோ, நான் மாவட்ட செயலாளர் சம்சாரம் பேசுறேன், ஐயா இருக்காரா? இல்லீங்கம்மா, தலைவர் காலையில இருந்து ஆபீஸ்க்கு வரல. இந்த சுந்தரபாண்டி பயலுக்கு 5 பிராந்தி கடை இருக்குதான், மாசம் 5 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுங்கிறானுங்க. அவனுங்களை எப்பயாவது கவுத்து அவன் எழுதி வாங்கிடு பாப்பா, மொத்த கடவையும் அடைச்சிடலாம். அப்படியே புதுசா ஒரு பங்களா வாங்கிடலாம். உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இத்தனை வருஷமா என் கூட இருந்துட்டு இதான் நீங்க என்ன புரிஞ்சிக்க லட்சணமா? இல்ல பாப்பா, சந்தர்ப்பம் நம்மள தேடி வந்திருக்குதே, பயன்படுத்திக்கலாமேன்னு சொன்னேன். ஷட் அப், பணம் மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு இருந்தா நான் எத்தனையோ வகையில எத்தனையோ கோடி சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனா 7 லட்சம் அது இல்ல, நான் அரசியல்ல பெரிய ஆள் ஆகணும். எப்படி அந்த சுந்தரபாண்டி அவன் பொண்டாட்டிய வச்சு என்ன தோக்கடிச்சானோ அதே மாதிரி அவனை வச்சே அவன் பொண்டாட்டிய பதவியில இருந்து இறக்கி நான் எம்எல்ஏ ஆகணும். அதுக்கப்புறம் அவன் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி நான் மந்திரியாவும் ஆகணும். எவ்வளவு பெரிய திட்டம் எல்லாம் வச்சிருக்கிற பாப்பா, இது கூட எனக்கு தெரியல பாரு. அட, இன்னொன்னு சொல்றேன் கேளு, அந்த ஆளை வளைச்சு போடணும்னு தான் பத்திரிகைக்கு நானே போன் பண்ணி செய்தி கொடுத்தேன். பத்திரிகைக்கு செய்தி கொடுத்தது நீயா? உனக்கு உடம்பு பூரா பூல பாப்பா. என் பொண்ணுன்னா பொண்ணுதான். ஆண்டி, நீ 40 ஆளை மாத்துன, இது மாதிரி ஐடியா எல்லாம் உனக்கு வந்துச்சா? பாப்பாவுக்கு இவன் 3வது ஆளுதான், மூளை எப்படி வேலை செய்யுது பாரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றது இல்லடி, தானா வரணும். இல்ல பாப்பா, பாப்பா நாளைக்கு உனக்கு பிறந்த நாள், அதனால தாடிக்காரன் இன்னைக்கே கவுத்துரு, மொத்த செலவையும் அவன் தலையில கட்டில. பல்லவாக்கல்ல இல்ல, பரங்கி மல்ல குயில்ல. பல்லவாக்கல்ல இல்ல, பரங்கி மல்ல குயில்ல. பல்லவாக்கல்ல இல்ல, பரங்கி மல்ல குயில்ல.
ஹோட்டலுக்கு போனாத்த பாப்பா அட இல்லப்பா சின்ன வீடு சட்டப்ப ரெண்டு வீடு நாசா உண்டாப்பாப்பா கட்டி போல் வைத்திருந்த லைஃப்ல தார் ஹவுஸ் இருந்தா சட்டையே கிழிச்சுக்கிட்டு அலைய வேணும்னு கட்டு போல் சுத்திருந்த லுக்குல தான் கிட்டு இருந்தா சிங்கம் போல் சிலுத்துக்கிட்டு நடக்க தொண்ணுமே நீரே சுதிரடி என்னோட பீசு வயிறுடி அந்த பீசு வயிறு புடிஞ்சு புட்டா பழுப்பு வேஸ்டு பரங்கி மல்ல குயில கொண்டு வாடா கொண்டு வாடா குண்டு தோண்டி சோடா போட்டு தாடா போட்டு தாடா போட்டோண்டி வீடா இஸ்பெட்டுடா இவ இஸ்பெட்டுடா நான் எப்போது போகும் அப்பட்டுடா இஸ்பெட்டுடா இவ இஸ்பெட்டுடா நான் எப்போது போகும் அப்பட்டுடா ஏயா சாமியார ரேஷன் கடையில ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் போல இருக்கு ஐயா. நாட்டுல இந்த மாதிரி தர்தரங்கள் இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் உருப்படவே உருப்படாது. முதல்ல இவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க ஐயா. அஞ்சு பில்லு போடுறாங்க. இது என்ன அஞ்சு பில்லு? அஞ்சு கார்டு. அஞ்சு காரா? ஏது எனக்கு ஒரு கார்டு, அம்மாவுக்கு ஒரு கார்டு, உனக்கு ஒரு கார்டு, அப்பாவுக்கு ஒண்ணு, என் வீட்டுக்காரனுக்கு ஒண்ணு. ஆமா, ஒரே வீட்டுக்கு அஞ்சு கார்டு. எந்த திருட்டு நாகாரி போய் கொடுத்தான்? உங்க அப்பா பேச்சாளர் இல்லையா, அவர் சிபாரிசுல வாங்கணும். ஓஹோ, ஒன்றை நான் பேச்சாளரா இருக்கும் போதே அந்த நாகாரி அஞ்சு கார்டு வாங்குதா? மந்திரி ஆயிடுச்சு, டோட்டல் இந்தியாவே விலை பேசிட்டு போல் இருக்கு. உங்களுக்கு ரெண்டு கார்டு போதும், மூணு கார்டு இங்கே இருக்கட்டும். யாராச்சும் ஏழை வலையில் போய் தம்பி தம்பி அப்பா கஷ்டப்பட்டு வாங்க கார்டா குடுத்துறா. இந்த அப்பல யாரா இருந்தாலும் இந்த கங்காவுக்கு நியாயம் நியாயம் தான். போடுப்பா இரு, நான் வாங்கிக்கிறேன். யோ, சக்கரை யாருக்கு போடாது? யோ ஏயா, சக்கர ஸ்டாக் இல்ல. ஏயா, ஒரு மூணு சக்கரை வச்சுட்டு இல்லங்கிற ஏயா. வேற கணக்கு சார், இல்லனா விடுங்கப்பா. லாரையா, சக்கரை வச்சுக்கிட்டே வரலங்கிற கார்டு வச்சிருக்க எல்லாருக்கும் பண்ணி சக்கரை போடல. போட்டா முடியும் மாலை போட்டா. மச்சான், என்ன போயிட்டேன்.
மரியாதையா பேசுங்க. சட்டப்படி அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் எடுக்கிறேன். இந்த விவகாரத்துல உங்க வீட்டுக்கார கொஞ்சம் தலையிடாம பாத்துக்கோங்க. ஏன்னா போன தடவை உங்க ஜாமீன்ல எடுத்தது அவர்தான் சார். இந்த தடவை அவரே வந்து கேட்டாலும் ஜாமீன் விடாதீங்க. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே தீரணும். என்ன பொறுத்த வரைக்கும் நியாயம் தான் முக்கியம். அதையும் மீறி எங்க மாமா வந்து இவங்களை விட சொல்லி தகராறு பண்ணார்னா எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து பேசிக்கிறேன். சோனியா 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 சொக்க வைத்த சோனியா, காதலிலே எந்த வகை கோரு, காதலிலே ரெண்டு வகை சைவம் உண்ட சைவம் உண்டு, ரெண்டில் நீ எந்த வகை கோரு. இன்னைக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷம் வந்துருச்சுன்னா மனுஷனுக்கு பாட்டு தானா வரும். உனக்கு நான் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பரிசு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? மேல வா சொல்றேன். வீடு வீடை விட்டா கச்சி ஆபிஷு. இந்த ரெண்ட தவிர வேற எதுவுமே தெரியாம இருந்த எனக்கு இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு காட்டணும் பாத்தியா, அதுக்கு தான் இந்த பரிசு. வைர நெக்லஸ் கோகின் ஒரு வைரம் எப்படி இருக்கு? சூப்பர். போட்டு விட்டுமா? அடடா 3 லட்சம் ரூபாய் இல்ல, அதான் மினுக்குது. தங்கச்சி மாதிரியே இருக்கேன். அன்னைக்கு கொஞ்ச நாள் போறதுக்கு உன் பிரச்சனை நான் தீர்த்து வைக்க சொன்னல, எதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்க? அரே நீ எப்பயா தீர்த்து வைக்கிறது? நீ என்ன தேட்ட ஏமாத்தா நினைக்கிறேன்? எங்க பணத்தை கொடுத்துட்டு உங்ககிட்ட அடி வாங்குறக்கா வரலையா? வாங்கின பணத்துக்கு ஒரு வழி சொல்லலைன்னா உனக்கு முடிவு கட்ட வந்திருக்கோம். உனக்கு வர வேண்டிய அரிசி சக்கரை கோதுமை எல்லாம் கட்சிக்கார மூலமா அனுப்பிச்சாச்சியா? இன்னும் இறக்கிட்டு பையன், டெய்லி ஒரு ரேஷன் கடையில இருந்து ஒரு லோடு இறங்கிட்டே இருக்கேன். அனாவசியமா சத்தம் போட்டுக்காத, புறப்பட. யோ, நீ அனுப்பி வச்ச சரக்கெல்லாம் உன் பொண்டாட்டி மடக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டா. உன் கட்சிக்காரன் இப்ப லாக்அப்ல இருக்கான். கட்சிக்காரன் முடிச்சு உள்ள போட்டால அவளுக்கு என்ன திமிர் பாத்தியா? அவன் மறுபடியும் எங்கிட்டே மோதிட்டு இருக்கா? பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன். அவளா நான் பாத்துக்கிறேன். மரியாதையா ஒரு வாரத்துல எங்க பணத்தை எல்லாம் வச்சிரு, இல்ல நடக்கிறதே வேற. என்ன நடக்க என்ன நடக்க என்ன நடக்க? இந்த பார், இந்த சுந்தரபாண்டிய பகிச்சிட்டீங்க, அப்புறம் ஒருத்தர் உருப்படியா போக மாட்டேங்க. யோ, என்ன முறைக்கிற, என்ன எகிற? இதெல்லாம் உன் பொண்டாட்டி வச்சுக்க. உன் பொண்டாட்டி அடங்க பக்கு இல்ல, எங்க கிட்ட முறைக்கிறியா? யாருகிட்ட என்ன எங்க பணத்தை வாங்கிட்டு எங்களே அடிக்கிறான்னா நாங்க சும்மா இருப்போமா? இத பாருங்க, அவர்தான் அறிவிலாம் பேசுறாருன்னு நீங்க ரொம்ப ஆத்திரப்படுறீங்க. இவரை சுட்டா மட்டும் உங்களுக்கு உங்க பணம் கிடைச்சிருமா, இல்ல உங்க காரியம் தான் நடந்துருமா? இத பாருங்க, உங்களெல்லாம் ஏமாத்தின்னு இருக்கா? அவர் பணத்தை வாங்கல, பணத்தை வாங்கி செலவு பண்ணி பொண்டாட்டி ஜெயிக்க வச்சா நம்ம சொல்ற பேச்சுல கேட்டு நடப்பாரு நம்பினாரு. அண்ணா அப்படி திடீர்னு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சு. அதுக்கு பா, இவர் என்னங்க பண்ணுவாரு? இவர் பொண்டாட்டி இவரே ஏமாத்திச்சுன்றதுனாலே எங்களை இவர்த்த பணம் கொடுத்துட்டு ஏமாற சொல்றே. நீங்க யாரும் பணத்தை கொடுத்துட்டு ஏமாற வேண்டாம். அப்படியே இவர் ஏமாத்தணும்னு நினைச்சாலும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு அரசியல்வாதியோட வளர்ச்சிக்கு உங்களை மாதிரி வியாபாரிகளும் முதலாளிகளும் எவ்வளவு அவசியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு உங்க காரியம் ஆகணும், அவ்வளவுதானே? ஆமா அம்மா. நீங்க ஆளுக்கு இன்னும் 5-5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நானே இவரு கூட மினிஸ்டர் போய் பாக்குறேன். உங்களுக்கு என்னென்ன காரியம் நடக்கணுமோ அதெல்லாம் உடனடியா நடக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இவ்வளவு தெளிவா இவர் சொல்லியிருந்தா எங்களுக்குள்ள ஏமா தகராறு வரப்போகுது. சேட்டு, எவ்வளவு பணம் வச்சிருக்க? 5 ரூபா? அரே 5 லட்சம்.
என்கிட்ட ஒரு 3 லட்சம் இருக்கு, மொத்தம் 8 லட்சம். இத வாங்கிக்கோங்கம்மா. இன்னும் 1 ஹவர்ல 7 லட்சத்தை உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். நம்மளுக்கு காசு முக்கியம் இல்லையே, காரியம் முடியும் மதா முக்கியம். சம்ஜே வணக்கம்மா. நாங்க வரேன். துப்பாக்கி பிடிக்கோ. ஐயா, என் பொண்டாட்டி என்ன அவமானப்படுத்தினா, நீ என் மானத்தையும் காப்பாத்தி உயிரை காப்பாத்திட்ட. இன்னையில இருந்து நீ தான் என்னுடைய அரசியல் வாரிசு. இந்த பாருங்க, முதல்ல போன் போட்டு மினிஸ்டர் எங்க இருக்காருங்க விசாரிங்க. உள்ள இருக்கிற கட்சிக்காரங்களை வெளில கொண்டு வரல, அப்ப கட்சியில இருக்கிறவங்க மரியாதையே போயிடும். ஆமாமா. அது மட்டும் இல்ல, இப்ப வந்துட்டு போனானே சேட்டு, அவனுக்கு வள்ளூர் குப்பத்தை காலி பண்ணி கொடுக்கல, அப்புறம் நீங்க வெளில தலை காட்டவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுங்க. கலெக்டர்ல மந்திரியே உத்தரவு போட்டாலும் சரி, எங்க எம்எல்ஏ அம்மா சொல்லாம நாங்க இருக்கிற இடத்தை காலி பண்ண முடியாது. என்னடா ஆமா கேரதனமா பேசிட்டீங்க. உங்க எம்எல்ஏ அம்மா சொல்லி தானே கலெக்டர் ஆர்டர் போட்டுருக்காரு. எப்படிங்க, எங்க எம்எல்ஏ அம்மாவே வீட்டை கட்டி கொடுத்துட்டு அவங்களே காலி பண்ண சொல்லுவாங்களா? ஏழைகளா இருக்கிறதுனால எங்க காவல பூ சுத்துறீங்களா? டேய், அப்ப நான் போய் சொல்றேன். ஆமா என்ன வீட்டுக்காரங்க விட்டு வச்சார். தெரிஞ்சவங்க இவங்க எம்எல்ஏவா வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே போச்சு. நீங்க சொல்றது எனக்கு எதுமே தெரியாது. சத்தியமா சொல்றேன், அந்த 3 பேர் வெளியில வந்தது உங்க வீடு இருக்குது எனக்கு எதுமே தெரியாது. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நன்னாதா நீயே உன் புருஷன் தான் எவ்வளவு பண்ணிருக்காரு. ஒரே வீட்டுல இருக்கீங்க, உனக்கு மட்டும் தெரியாம போச்சோ? யார காது குத்துறீங்க? இந்த பாருங்க, நாங்க எப்ப காலையில இருந்து இந்த வீட்டுக்கு வந்தோமோ அப்பவே மாமா எங்கிட்ட சண்டை போட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதுல இருந்து அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அந்த ஆளுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்ல அப்படிதானே? ஆமா. விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அந்த ஆளு எங்க கொடுத்துறானா இல்ல அந்த ஆளு நாங்க கொடுத்துறோமான்னு பாப்போம். வணக்கம் மேடம். என் வீட்டுக்காரரே சொன்னாலும் அந்த 3 பேரை விடக்கூடாதுன்னு சொன்னேன், எதுக்கு விட்டீங்க? மேடம், உங்க மேல நான் மதிப்பு வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க வீட்டுக்காரர் மினிஸ்டர் மூலமா என்ன மிரட்டும் போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அப்போ மந்திரி சொன்னா விட்டுருதா? உங்களுக்கு மனசாட்சி கிடையாதா? நீங்க எதுக்கு சார் அதிகாரியா இருக்கீங்க? மேடம், எங்க நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்க அதிகாரமும் ஒரு அளவுக்கு தான். மந்திரியை பழச்சுக்கிட்டா எங்க வேலை போயிடும், அப்புறம் என் குழந்தை குட்டி எல்லாம் ரோட்ல தான் நிக்கணும். மேடம், ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. நான் அட்வைஸ் பண்றது தப்பா நினைக்காதீங்க. உங்களை ஏத்து நின்னாங்களே லைலா குமாரி, அவங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் தொடர்பு இருக்கு. உண்மையாவ சொல்றீங்க? உங்களுக்கு நல்லா தெரியுமா அவர் அங்கதான் இருக்காருன்னு? ஒரு போலீஸ்காரன் எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்காரர் பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் அந்த பொம்பளை தான் உடந்த. அந்த பொம்பளை கிட்ட இருந்து எப்படியாவது உங்க வீட்டுக்காரர் பிரிச்சுட்டு வந்திருக்க, அது உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. இன்ஸ்பெக்டர், நாங்க என்னையா சொல்லி அனுப்பிச்சோம்? இங்க வந்து நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிற
குடிசை எரிச்சு இல்லாம என்ன தைரியம் தான் பேசிக்கிட்டு பண்ணீங்க? கண்டவன் எல்லாம் பேசுறத கேட்டுக்கிட்டு நாங்க நிக்க தயாரா இல்ல. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அந்த மூணு பேர் மேல ஆக்சன் எடுக்க போறியா இல்லையா? கொஞ்சம் அவசரப்படாதீங்க சார், எம்எல்ஏ மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னையா பெரிய எம்எல்ஏ, நான் சொன்னதை செய்யலன்னா நீ பதவியிலேயே இருக்க மாட்டேன். என்னையா அந்த போய் பேசிக்கிட்டு போறியா? மினிஸ்டருக்கு போன நம்ம பவர் என்ன நடந்து காட்டிடுவோம். கொஞ்சம் இருங்க, யார் இப்ப முத்தீங்க? நான் தான் சார். கங்கா பீட்டர், இவங்க ரெண்டு பேரும் கான்ஸ்டபிள்ஸ். இந்த மூணு பேரும் ஜீப்ல ஏத்து. என்ன தப்பு பண்ணுங்க, எதுக்காக கைது பண்றீங்க? எம்எல்ஏமா, அதை நான் சொல்றேன். பொதுமக்களுக்கு விநியோகம் பண்றதுக்காக லாரியில எடுத்துட்டு போன அரிசி பருப்பு சக்கரை எல்லாத்தையும் வழிமறிச்சு கொள்ளையடிச்சுட்டானுங்க, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ண சொல்றோம். நீங்க பழி எங்க மேல போறீங்களா? யாரு திருடனாங்கிறத கோர்ட்ல தான் நான் முடிவு பண்ணணும், நீங்க நானும் இல்லடா. எம்எல்ஏமா, எங்க பவர் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நாங்க நினைச்சா இப்ப கூட உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். பொம்பளையாச்சேன்னு பாக்கோம். இனிமேலாவது எங்க விஷயத்துல தலையிடாத, ஜாக்கிரத. யோ பயப்படலாம். என்னாச்சம்மா, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருக்க கூடாது. உடனே மினிஸ்டர் போய் பாப்போம் வாங்க. நான் ஏன் பாக்கணும்? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்காம அநியாயமா முடிவெடுத்த அவரு போய் நான் ஏன் பாக்கணும்? அவர் இங்க வரட்டும், இந்த ஜனக்கு முன்னாடி வந்து பார்த்து சொல்லட்டும். அது எப்படி இங்க வருவாரு? ஏன் வரமாட்டாரு? வர வைக்கிறேன். என்ன நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும், தப்பு செஞ்ச கட்சிக்காரங்க மேல நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். நல்ல முடிவுதான், நாங்க எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம். என்ன நம்பி இருக்கிற ஜனங்களுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லைங்க. உங்க பொண்டாட்டி அந்த மாதர் சங்கத்து பொம்பளைங்களையும் வள்ளுவர் குப்பத்து பசங்களையும் சேர்த்துக்கிட்டு காந்தி சிலைக்கு முன்னாடி உங்களுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்குங்க. உண்ணாவிரதம் இருக்காளா? எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறீங்க? அந்த அம்மாவுக்கு வேண்டி உங்க காலனி எல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சீங்கல்ல, அது அவங்களுக்கு கோவம் வந்திருக்கும். அதான் உங்களை பழி வாங்குறதுக்காக அவங்க உண்ணாவிரதம் இருக்காங்க. இந்த பிளான் கூட புரிஞ்சுக்காம நீங்களும் இருக்கீங்களே. ஓ, எனக்கு வேற பிளான் பண்ணலாவா? பாத்துக்கறேன். என்னத்தை பாக்குறது, உண்ணாவிரதம் உட்கார்ந்தாச்சு. இது தலைவருக்கு தெரியதான் போகுது. பொண்டாட்டி எடுக்கிறது துப்பு இல்லன்னு எல்லாரும் உங்க மூஞ்சில காரி துப்பதான் போறாங்க. தலைவரே, அதுக்கப்புறம் நம்ம ஊருக்குள்ள தலையே காட்ட முடியாது. சும்மாரியா எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி வச்சுட்டு உன்னா வரந்து வாழவா? எப்படி இருந்தாலும் பாத்துறேன். ஏ, வண்டியாரா? யோ, வண்டியாடியா? நீ சும்மாற. பாப்பா நல்ல பத்த வச்சுட்ட. கூடாது. இப்ப நீங்களா எடுத்து காலி பண்ண போறீங்களா இல்ல நான் வந்து காலி பண்ணட்டுமா? எதுவா இருந்தாலும் நான் போய் பேசிக்கிறேன். தயவு செஞ்சு உட்காருங்க, உட்காருங்க. உங்க கொண்டாட்டி வராங்க. ஏற்கனவே பண்ண அக்கிரமம் பத்தாதுன்னு மறுபடியும் கலாட்டம் பண்ண வந்தீங்க. யாரு கலாட்டம் பண்ணா? யார் கலாட்டம் பண்ணா? நீதான் ஆளுங்கட்சியிலே இருந்துட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஜனங்களை தூண்டி உண்ணா வருது இருக்க. இதை பார், குடும்ப பிரச்சனை நீ சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாடிட்டு இருந்தேன், அது வேற விஷயம். இது அரசியல், அரசியல தலையிட்ட அப்புறம் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். இந்த பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் வீடு அரசியல் எல்லாமே ஒண்ணுதான். உங்களை மாதிரி எனக்கு ரெட்ட வேஷம் போட தெரியாது. அப்போ நான் ரெட்ட வேஷம் போறேங்கறியா? ஆமா, 20 வருஷமா உங்களோட குடும்பம் நடத்தின என்ன விட்டுட்டு இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்களே, அது ரெட்ட வேஷம் இல்லையா? இனிமே தப்பே பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு திருட்டுத்தனமா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்களே, அது ரெட்ட வேஷம் இல்லையா? நம்மள நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு எதிரா இந்த மாதிரி கும்பல சேர்த்துக்கிட்டு அவங்களை அடிக்கிறதுக்காக சதி பண்ண செஞ்சுட்டு இருக்கீங்களே, அது ரெட்ட விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கு மேல நாம வளர்த்த புள்ள அவன் மேல போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி வச்சிருக்கீங்களே, அது ரெட்ட விஷயம் இல்லையா? என்னடே எங்கடே சினிமா டைப்ல டயலாக் பேசிட்டு இருக்கியா? இத பார்,
சட்டவாசம் போட்டாதான் ஒருத்தர் இந்த நாட்டில் அரசியல் நடத்த முடியும். இந்த மாதிரி நீதி நேர்ம நியாயமெல்லாம் பேசிட்டு இருந்தா அரசியல் நடத்த முடியாதுமா, ஆசிரமம் தான் நடத்த முடியும். இந்த வார்த்தை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க ரெட்டை வருஷம் போட்டு கொள்ளி அடிக்கிறதுக்கு இந்த அப்பாவி ஜனங்க தான் பழி ஆகணுமா? இதுதான் 20 வருஷமா நீங்க அரசியல் கத்துக்கிட்டுதா? அப்போ நான் அரசியலுக்கு லாய்க்கலிக்கிறேனே. ஆமா, நீங்க ஒரு நல்ல அரசியல்வாதினா இந்த அப்பாவி ஜனங்களோட வீடு அடிச்சிருப்பீங்களா? அவங்க புள்ள குட்டிகளை இப்படி நடு தெருவு கொண்டு வந்திருப்பீங்களா? இந்த பாருங்க, நான் உங்க பொண்டாட்டி, நீங்க எனக்கு என்ன துரோகம் செஞ்சாலும் நான் மன்னிச்சுடுவேன். ஆனா ஓட்டு போட்டு ஜனங்க உங்களை மன்னிக்க மாட்டாங்க. ஒழுங்கா நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒரு நல்ல மனுஷன் பேர் எடுக்கிற வழிய பாருங்க. ஏய் என்னடே நக்கல் பண்றேனே? இத பார், நான் மனசு வச்சேன்னா உன்னுடைய வாழ்க்கைய நாசமாயிரும், அத மறந்துடாத. இத்தனை பேரோட வயிற்றுல கொட்டிட்டாலும் நம்ம வாழ்க்கை வீணா போயிடும், அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய் என்னடே சாவுறியா? தொலைச்சிருவேன். எங்க எம்எல்ஏ நடுரோட்ல வச்சு அவமானப்படுத்துறீங்க. ஏய் இவ உனக்கு வேணா எம்எல்ஏ வரலாம், ஆனா இவ எனக்கு பொண்டாட்டி, நான் இவளை அடிப்பேன், உதைப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன், அதை ஒருத்தையும் கேட்க முடியாது. ஆமா அடிப்பீங்க அடிப்பீங்க, எங்க அம்மா மேல கை வச்சு பாருங்க பாக்கலாம். இவோட சேர்ந்து நீயும் பேசி பழகியா? போகலே 30 கார் பசங்களை கூட்டி வச்சு கல்யாணம் பண்றியா? ஆளு சரிக்கிறேனே லட்சியிலே போஸ்ட் செஞ்சியா? பாத்துருந்தே நீ எப்படி உண்ணா வர்றீங்க பாத்துறேன். சாயங்காலத்துல உன் உண்ணா என்ன பாத்துறேன். ஏய் வண்டி ஏறா, நீ எப்படி எம்எல்ஏ வர்றீங்க நான் பாத்துறேன். அவர் என்ன பண்ணிட்டு வரேன்னு பாக்கல, நீ வாமா, நீ வாக்க உண்ணா வர்றோம். வாங்க உண்ணா வர்றோம். வாங்க மாவட்ட தலைவர் ஒழிக. நினைச்சு கூட அடிபட்டதுக்கும் அந்த மாவட்ட செயலாளர் சுந்தரபாண்டி தாங்க காரணம். அப்படியா? ஆமாங்க, அவர் கொண்டாட்டி மீனாட்சி அம்மா மேல இருந்த ஆத்தத்துல ரவுடிங்களை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டாருங்க. என்ன மாதிரி?
என் பொண்டாட்டிக்கு எம்எல்ஏ பதவின்னு அவன் தான் வந்து கேட்டான். அவன் அப்படி எல்லாம் பண்ணிருக்கான், என்னால நம்பவே முடியலையே. அது வேற ஒண்ணும் இல்லைங்கயா, பொண்டாட்டிய எப்படியாவது எம்எல்ஏ ஆக்கிட்டா கட்சிக்காரங்களை கூட்டி சேர்த்துக்கிட்டு கொள்ளை அடிக்கலாம் திட்டம் போட்டாரு. அதுக்கு எங்க மீனாட்சி அக்கா ஒத்துக்கல. அந்த ஆத்திரத்துலதான் இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க பாருங்க. என்ன மாதிரி பொழந்து வச்சிருக்காங்க பாருங்க. மீனாட்சிம்மா, மீனாட்சிம்மா, படுத்துங்க படுத்துங்க. ஏன் டாக்டர், தலையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் உயிருக்கு ஆபத்தா இருக்கும். இன்ஸ்பெக்டர், இவ்வளவு சீரியஸா அடிபட்டு இருக்கு, பாதுகாப்பு கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? எதிர்பாராம அட்டாக் பண்ணதுனால எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. என்னைய ஒண்ணும் முடியல, இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா யாரு பப்ளிக் பதில் சொல்றது? யாரோட தவறா இருந்தாலும் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏமா, இவ்வளவுக்கும் காரணம் உங்க வீட்டுக்காரர் சொல்றாங்களே, அது உண்மைதானா? ஆமாங்க, கேப்பார் பேச்ச கேட்டு நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி நடு தெரு கொண்டு வந்துட்டாரு. எங்க எப்படி வேணாலும் வாழ்நாளும் நிறைய பேர் நினைக்கல, ஆனா இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறவங்க தான். என் வீட்டுல கூட என் மனசுக்கு எது சரியான படுதோ நான் தாங்க செய்வேன். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எது நியாயம் பட்டுச்சோ நான் அதுதாங்க செஞ்சேன். ஆனா என் வீட்டுக்காரர் எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு எதிரா நான் திட்டம் போட்டு சதி பண்றேன்னு நினைக்கிறாங்க. என் வீட்டுக்காரருக்கு அப்படி செய்வீங்களா? அவர் தான் இது புரிஞ்சுக்காம நினைக்கிறாருன்னா இந்த கூட இருக்காங்களே கட்சிக்காரங்க படுப்பாவீங்க, எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இந்த பாருங்க, இந்த எலெக்ஷன்ல ஓட்டு கேட்கும் போது என் வீட்டுக்காரரும் கூட வந்ததாங்க ஓட்டு கேட்டாரு. சங்கிலி பட்டா வாங்கி கொடுக்கிறோம், ரேஷன் கடை பிரச்சனையை தீக்கிறோம், சாராய கடை மூடுறோன்னு சத்தியம் பண்ணி தாங்க ஓட்டு வாங்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜனங்கள் எல்லாம் ஏமாத்துறது துரோகம் இல்லைங்களா? நம்ம கட்சிக்காரங்க கூட பணத்துக்காக ஆசைப்பட்டு இவங்க குடிச்சு என்ன தீ வச்சு கொளுத்திட்டாங்க. ரேஷன் கடையில இருக்கிற அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு போய் வித்துட்டாங்க. அது ஏன் தட்டி கேட்டு மூணு பேரு என் வீட்டுக்காரர் புடிச்சு ஜெயில போட்டாரு. இப்படி செய்யறது தப்பு இல்லைங்களா? இப்படி செஞ்சா நம்ம புள்ள குட்டிகளை எப்படிங்க நல்லா இருப்பாங்க? இந்த அநியாயத்தை ஏன்னு கேக்குறதுக்காக பொட்டச்சிங்க நாங்க உண்ண விரதம் இருந்தா ஆள வச்சு இங்க அடிக்கிறாங்க. ஒரு பொம்பளை நான் எவ்வளவு கஷ்டத்தை தவிக்க முடியும்? இத பாருங்க, ரவுடி தனம் பண்றதுதான் அரசியல் நினைக்கிறீங்களா? ஓட்டு போட்ட ஜனங்களை ஏமாத்து ஆட்சி பண்றதுதான் அரசியல் நினைக்கிறீங்களா? அப்படின்னா அப்படிப்பட்ட அரசியல் எனக்கு வேண்டாங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க, என்ன எம்எல்ஏ பதவி எனக்கு வேண்டாம், என்ன விட்டு எனக்கு அவசரப்படாத. பதவிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே ஜனங்க கிட்ட நீ ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்க, அதை எங்க கட்சி கிடைச்ச பெருமையா நான் நினைக்கிறேன். ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு நீ என்ன செய்யணும் நினைக்கிறியோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். நல்லது ஐயா. வாயப்படி, 20 வருஷமா அரசியல் இருக்க, இதுல மாவட்ட செயலாளரா இருக்க, எம்எல்ஏ இருக்கிற பொண்டாட்டி அடிச்சு மண்டே உடைச்சிருக்கே, கொஞ்சமா அறிவு வேண்டாம். அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அத காரணம் காட்டி நம்ம ஆட்சியை கவுத்துறவங்களையா? யோ வாய முடியா, நான் செஞ்சு பாத்தேயா? எல்லாம் விசாரிச்சு பேசுங்க தலைவர், யார வேணா கேட்டு பாருங்க. நான் அடிச்சுனா அவதான் என்ன ஆள் விசாரிச்சா, கட்சிக்காரங்க மேல வீண் பழி போட்டு அனாவசியமா உள்ள வச்சு அவமானப்படுத்தினா, அவட புருஷன் கூட பாக்காம எனக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தா, நான் தான் கட்சிமான போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவகிட்ட சமாதானம் பேசுவேன். போன இடத்துல பொம்பளை ஆள் விசாரிக்கிறான், பொம்பளை ஆள் விசாரிக்கும் போது கட்சிக்காரன் ஆம்பளை பார்த்து சும்மா இருப்பானா? ஆத்திரப்பட்டா எத்தனை மாதம் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நான் எல்லாம் தெளிவா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். மக்கள் மத்தியில செல்வாக்கோட இருக்கிற பொண்டாட்டியை வச்சு கட்சி நடத்த யோகியதை இல்ல, எதிர்கட்சிக்காரங்களோட சேர்ந்து கும்மாளம் போடுறியா? இதான் கட்சி நடக்கிற லட்சணமா? இதோ பார், ஒழுங்கா உன் பொண்டாட்டியை போய் மன்னிப்பு கேட்டு அவங்களை சமாதானப்படுத்தி நம்ம கட்சியை வளர்க்கிற வழியை பாரு. உங்க கட்சிமானது காப்பாத்த நான் கட்டணம் பண்ணிக்கால் விழுவுமா? அதெல்லாம் நடக்காதுங்க. எதையே நடக்காது, நான் ஒரு சீஃப் மினிஸ்டர், கூத்தியா வீட்டுல இருக்கிற ஒண்ணு தேடி நான் எதுக்கே வரணும்? எதுக்கு வரணும்? கட்சி மனத்தை காப்பாத்துறதுக்காக இறங்கி வரும்போது இருக்கிறதுக்கே லாயக் இல்லையா? உடனே மாவட்ட செயலாளர் பதவி ராஜினாமா பண்ணு. என்னது நாராஜினம் பண்ணுமா? ஏன், 20 வருஷமா இந்த கட்சிக்கு நாய் விடாத பாடுபட்டவனா? நான் ஏன் பண்ணும்? நேரத்துக்கு வந்து கட்சிக்கு அவ்வளவு ராஜினாமா பண்ண சொல்லுங்க. எவ்வளவு வருஷமா கட்சியில இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, யாரால கட்சிக்கு பலம்ங்கிறது முக்கியம். 6 மாசத்துல நம்ம அம்மா ஜனங்களுக்கு நல்லது செஞ்சு மக்கள் மத்தியில செல்வாக்கு அடைஞ்சிருக்காங்க, அந்த செல்வாக்கு இழக்க நான் தயாரா இல்ல. ஒண்ணு அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேளு, இல்ல ரிசைன்மெண்ட். ரெண்டுமே உயிருக்கு வரைக்கும் நடக்காதுங்க. அப்படின்னா நானே உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். டிஎஸ்பி. எஸ் சார். இந்த கலாட்டாவுக்கு யாரா காரணம்னு பார்த்தா அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயா 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 ஐயோ ஐயா,
வள்ளூர் குப்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே வாரத்தில் பட்டா கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் ஒழுங்கா செய்யல, நீங்க பதவியில் இருக்க மாட்டீங்க. இந்த பாரு, இனிமேலயும் இந்த அம்மாட்ட போய் ஏதாவது தகராறு வச்சுக்கிட்ட ஒன்னையும் தூக்கி உள்ள போட்டுருவேன். ஜாக்கிரதை. பீற்று தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சி தன்மை வருத்த கொள்ளி தருமாண்டா. இதன் நான் சொல்லலடா, நம்ம திருவள்ளுவர் நைனா சொன்னாருடா, நைனா சொன்னாருடா.
கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு, பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சலாமா? பத்திரிக்கை எல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். முதல்ல உங்க மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. ஏக்கா, அவர் உன்னையே ஆளு வச்சு அடிச்சாரு, நீ போய் கூப்பிட்டா மட்டும் வந்துருவாரா என்ன? எனக்கு ரொம்ப மாமா வருவார் நம்பிக்கை இல்லத்த. ஆமாமா, அப்பா மேல ரொம்ப கோபமா இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? அரிசியில பொறுத்த வரைக்கும் அவருக்கும் எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும், அது வேற. ஆனா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எல்லாம். அவர் இல்லாம எந்த காரியமும் நடக்கூடாது. சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். வரேன் சார். மாமா இல்லாம எந்த காரியமும் நடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, ஆனா மாமா நீயே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு. என்னப்பா சொல்ற? மாமா உனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஏய் ஏய் நாயே, வேட்டையா ஏன் போயிட்டு போற? முப்பது வருஷமா பாலிடிக்ஸ் பண்றவன எங்க வச்சுக்கிறேனே? வாங்க எம்எல்ஏம்மா, வாங்க. எங்க வந்தீங்க? புருஷங்கார டைவர்ஸ் பண்ணிட்டாரே, வாழ்க்கை வீணாயிருமே, உடனே போய் தாலிப்பு செய்யலன்னு வந்தீங்களா? ஏமாமா, அடுத்த வாரம் அக்கா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கு, இந்த நேரம் பார்த்து விவாகரத்து நோட்டீஸ் விட்டுருக்கீங்களே. இந்த விஷயம் கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாம் கேள்விப்பட்டாங்கன்னா அக்காவை அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா? ஓஹோ, எம்எல்ஏ அம்மா தன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க நினைச்சேன். இவங்க தன்னுடைய அரசியல் மரியாதையை காப்பாத்திருக்க வந்திருக்காங்க. நானெல்லாம் 20 வருஷமா அரசியல் இருக்கிறத வேஸ்ட். நீ யாரே மாசத்துல அரசியல கரைச்சு குடிச்சிக்க? அகில இந்திய அரசியல்வாதிகள் உன் காலில் விழுந்து அரசியல் கத்துக்கணும். யார கேட்டி வந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா? நான் நன்றி கேட்ட நாய்க்கு பொண்ணு கொடுக்கமான்னு சொல்லி பத்திரிக்கை கிழிச்சு போட்டு வந்த இல்லையா, அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா? என்ன எடுத்துட்டு இந்த கல்யாணம் நடத்தி காட்டலாமா? நடத்தி காட்டும் காட்டும். நான் என்ன பண்ணுவ தெரியுமா? பத்திரிக்காரனை கூப்பிட்டு இவளை நான் விவாகரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு பப்ளிக்கா நியூஸ் கொடுப்பேன். தெரு தெருவா போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன். கல்யாணத்துக்கு வரவெல்லாம் அவன் படிப்பான், படிச்சு வந்து மூஞ்சில காரி துப்புவா, அந்த கல்யாணம் நின்று போயிடும். நான் சந்தோஷப்படுறேன். ஏமாமா, உங்க வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? உங்க பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துவேன்னு நீங்களே சொல்லலாமா? ஏ சொல்லக்கூடாதா? இவங்க மூணு பேரும் மாறி மாறி என்ன அவமானப்படுத்தலாம்? நான் இவங்களை அவமானப்படுத்த கூடாதா? இத பார், இந்த சுந்தர பாண்டி யாரா இருந்தாலும் சரி பழிக்கு பழி வாங்கி ஏத்திடுவான். இத பாருங்க, என்னால கோபம் இருந்தா என்ன தண்ணீர வேணாலும் கொடுங்க, ஏத்துக்கல. நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் தான் பாதிக்கப்படும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வாங்க. நம்ம பிள்ளைங்களோட கல்யாணத்தை நீங்களே நல்லபடியா நடத்தி வைங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன். டூ லேட். இந்த வார்த்தை நீ எப்ப சொல்லிருக்கேன்? எப்ப சொல்லிருந்து கேக்குறேன். என் கட்சிக்காரன் அப்படி சொல்ல வச்சியே அப்ப சொல்லிருக்கணும். இல்ல என்ன அவமானப்படுத்துறதுக்காக உன்னா வருது இந்திய அப்ப சொல்லிருக்கணும். இப்ப காலம் கடந்து போச்சுமா? கண்டிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்ல. என்ன சொன்னாலும் சரி, கலகிலும் போறதுல நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். எனக்கு உங்க காலை பிடிச்சி கேட்டு கேக்குறேன். ஒரு மா மரியாதை நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை கெடுத்துறாதீங்க. இத்தனை வருஷமா கட்டு காப்பாத்துல நம்ம குடும்பம் மருந்து தெரு கொண்டு வந்துடாதீங்க. தயவு செஞ்சு கேளுங்க. சொல்ல, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இவன் கால வந்து விழுவான்னு அதே மாதிரி பாத்தியா? இந்த சுந்தரவாடி சபதம் போட்டா ஏங்க உங்களுக்கு கொஞ்சமா மூல இருக்கா? அந்தமா உங்களை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டு இப்ப காரிய ஆவன் இருக்கா உங்க கால வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. இது கூட புரிஞ்சுக்காம வேடிக்கை பாத்துட்டு நிக்கிறீங்களே. அந்த மாதிரி அடிப்பில பாத்து நீங்க ஏமாந்துட வேண்டாம். நீங்க வாங்க, நம்ம போலாம். என் புருஷன கையில போட்டுக்கிட்டு பொழப்பு நடத்துறேன். நான் என்ன பார்த்து நடிக்கிறேன்? ஏய் மரியாதையா பேசு. இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு நான் பொறுமையா இருந்தேன். வில்லன் தான் வாங்கடி ஒத்தக்கு ஒத்த கோடல ஒரு மால மணி பண்ணி அடியா குத்தி ஐயோ குடுத்து பழப்பு மாமி மாதிரி
இத பாரு, எப்ப என் லைலா குமாரி மேல கைய வச்சிட்டீங்களோ இனிமே உனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதையும் மீறி இந்த கல்யாணம் நடக்கணும்னா குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரும் என் லைலா குமாரி காலில் வந்து விழுந்து நடந்ததுல தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்காம மட்டும் இந்த கல்யாணம் நடந்தது குடும்பத்துல ஒருத்தர் உசுரம் எடுக்க மாட்டீங்க. அத்தனை பத்தி வெட்டி புதைச்சு போடுவேன். ஜாக்கிரத. நீ ஒண்ணு கவலைப்படாத, மாமா இல்லாம இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அவ்வளவுதானே? கீதா கழுத்து நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மாமா உன் கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துறேன். அதெல்லாம் உங்களால முடியாது தம்பி. அவ அந்த அளவுக்கு சொக்குப்படி போட்டு மாமா மயக்க வச்சிருக்கா. என்ன பெரிய சொக்குப்படி? நானும் முத்து என் மச்சான் கங்கா மூணு பேரும் சேர்ந்தனா அவ கும்பலையே தவிடு புடியா கிட்டு மாமாவ குண்டு கட்ட இங்க கொண்டாந்துருவோம். அக்கா நீ தைரியமா கல்யாணம் வேலையை கவனி, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் என்ன, என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு போய் கூட்டிட்டு வர, நீ எனத்துக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க கண்ணத்தோட? அதெல்லாம் கல்யாணம் ஜோரா நடக்கும். இன்னைக்கு அவ பொண்ணுக்கு கல்யாணம். அவ பொண்ணு கழுத்துல தாலி ஏறும் போது அந்த மீனாட்சி உயிரோடு இருக்க மாட்டா. கொலை செய்ய போறே. மீனாட்சியை கொலை பண்ணாதான் தொகுதியில இடைத்தேர்தல் வரும். தொகுதியில இடைத்தேர்தல் வந்தாதான் நம்ம லைலா குமாரியை எம்எல்ஏ ஆக்க முடியும். அப்பதான் நாம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். ஓகே ஓகே, நீங்கள் தாராளமா கொலை பண்ணிக்கோ. ஆனா கொலைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாம பாத்துக்கோ. இந்தியாவில சேட் படா வியாபாரி, அப்புறம் பேர் கெட்டு போகும். விஷயம் வெள்ள தெரியாத அளவுக்கு கொலை பண்றதுக்கு நான் என்ன முட்டாளா? சுந்தரி போய் அந்த புலியூர் கோயந்த ஆள வர சொல்லு. சரி பாப்பா. யோ சேட்டு, ஏற்கனவே புருஷ பொண்டாட்டிக்குள்ள தகராறியா? இது ஊருக்கே தெரியும், பத்திரிகை எல்லாம் வர செய்தி வந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த எம்எல்ஏவ கொலை பண்றோம். அந்த பழைய தூக்கி சுந்தர பாண்டி மேல போடுறோம். ஆக நம்மள ஏமாத்துனவன் கூண்டோட அழிய போறா. கேம்ஸ் இங்க வா. எஸ் மேடம். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு மேடம். நேரா கல்யாண மண்டபத்துக்கு போற. அவ பொண்ணு கழுத்துல தாலி ஏறின மறு நிமிஷமே எம்எல்ஏ வெட்டி கட்டுறேன். ஓகே மேடம், நான் வரேன். கேம்ஸ், அந்த கண்ணை ரெடி பண்ணிட்டியா? என்ன பாப்பா இப்படி கேக்குற? இந்த பாக்ஸ் குள்ளார கண்ணை வச்சு பிரசன்டேஷன் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி இருக்கிறோம். நேர கல்யாண மண்டபத்துக்கு எடுத்துட்டு போய் கடலருக்கு சுட வேண்டியதுதான். என் சொட்ட மூர்த்தத்துக்கு நேரம் வச்சு சீக்கிரம் போ. சேட்டு, இன்னைக்கு சந்தோஷமான நாளு, பாப்பா உங்களுக்கு எல்லாம் விருந்து குடுக்கலான்னு இருக்கு, அதனால இருந்து சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. சேட்டு, இந்த குடும்பத்துக்கு தலைவன் நானு, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், எனக்கு தெரியாம ஒரு பார்ட்டி நடத்திட்டீங்களா? ஏ சொட்ட, ஏற்கனவே பொட்டி பொட்டியா பணத்தை கொடுத்து இருந்து ஒரு கொண்டாட்டி எங்கிட்ட இருந்து பிரித்து விட்டீங்க. இப்போ லைலா குமாரி ஒண்ணுமே தெரியாத பொண்ணு, அவனுடைய மனசு கெடுத்து அதையும் எங்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன பாக்குறீங்களா? ஏடா சேட்டு, எங்கிருந்து வந்து எங்கடா பார்ட்டி நடத்திட்டு இருக்க? குடிச்சிட்டு வந்து கரெக்டா பண்றியா? ஏடா அரவுரை, புரோக்கர் வேலை பார்த்து இந்த புறம்போக்கள் எல்லாம் நீதான் பண்ணி ஐயோ லையோ, உட்காருக்கு வேற இடமா கிடைக்கல அந்த வீட்டுக்குள்ள. வயசுக்கு வந்த பொண்ணு ஏத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கு. சொட்ட தலைய மடியில என்னாடி ட்ரெஸ் இது? என்ன ட்ரெஸ் இது? உரலுக்கு உர போட்ட மாதிரி. ஏய், நாளையில இருந்து நீ புடவை கட்டினா ஏத்துடுவேன், புரியுதா? நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த வீடு ஒரு கோயில் மாதிரி இருக்கணும், புரியுதா? ஆயிரம் சொல்லுங்க, ஃபேமிலி எப்படி நடத்துறதுங்கிறது என் மீனாட்சி தான். இவளுக்கு எல்லாம் பேஸ்ட், எனக்கு அவளுக்கு ஆயிரம் தகரா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஃபேமிலி நடத்துறதுல என் மீனாட்சி மீனாட்சி தானே. யோ, பெரிய மனுஷங்க இருக்கிற இடத்துல என்னைய தகரா பண்ணிட்டு இருக்க? யாரு பெரிய மனுஷனுங்க? இவனா? துப்பாக்கி எடுத்து எல்லாரும் மரியாதைய வரிசையா வந்து நில்லு. ஒவ்வொரு நல்ல நேரத்துல வந்த கோயந்தா, நல்ல நேரத்துல வந்த கோயந்தா. உனக்கு மாற்று தெரியுமா? என் பொண்டாட்டி என்ன அவமானப்படுத்திட்டு
என்ன மதிக்காம என்ன மீறி என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்ற? அன்னைக்கு பண்ண மாதிரி நேரா கல்யாண மண்டபத்துக்கு போய் அத்திரபத்தி அடிச்சு விரட்டுற. கல்யாண மண்டபத்தையே கலீஜ் ஆகுற. கல்யாணம் நின்னு போயிடும். உடனே என் பொண்டாட்டி வந்து லைலாகுமாரிக்கால இந்த மாதிரி உழுந்து மண்டிப்பு கேட்கணும். தட்ஸ் ஆல். ஏ கூமுட்ட, உன் பொண்டாட்டி உயிரோட இருந்தா தானே கால வந்து விழுவா? நான் சொல்றேன். ஆமாப்பா, உன் பொண்டாட்டிய தீர்த்து கட்டுறதுக்கு ஆள் அமிச்சாச்சு. உன் பொண்ணு கடுத்த தாலி கட்டும் போது உன் பொண்டாட்டி உயிரோட இருக்க. தொலைச்சிருடா. ஏய் ஏய் துவை விட. போடா போடா. விடு விடு விடு. ஏய் என்ன இவன் பொண்டாட்டி தீர்த்து கட்டுறங்கடா, இதெல்லாம் உண்மையா? ஆமா, நான் தான் ஏற்பாடு பண்ணேன். என்ன இப்போ? ஏய் பிரபார், என் பொண்டாட்டிக்கு எனக்கு 1000 தகராறு வரும் போகும், அது வேற. இத பாரு, என்ன இருந்தாலும் நீ வப்பாட்டி அவ பொண்டாட்டி, அத ஞாபகம் வச்சுக்க. நல்லா கேட்டுக்கடா, என் பொண்டாட்டி மேல எவனாவது கை வச்சீங்க தொலைச்சு போடுவோம். பரவாயில்ல, என் வீட்லயே இருந்துகிட்டு என் பெட்லயே படுத்துக்கிட்டு உன் பொண்டாட்டிக்கு மக்காத்து வாங்குறியா? தொலைச்சு போடுவான். தொலைச்சு என்னது? என்ன அடிக்கிற நீ? உனக்கு வச்சுக்கிறேன். ஒய்தா உன் தலைவர் ஒரு பொம்மை நாட்டி அடிக்கிறா, பாத்துட்டு சும்மா இருக்கிற நீ? என்ன நீ அடிக்கிற? நீ அவங்க கூட சேர்ந்தியா? என்ன சுந்தர பாண்டி, என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட பணம் வாங்கணும் அவன் தான் என் முதலாளி. அன்னைக்கு உன் பொண்டாடி அடிக்க சொல்லி பணம் கொடுத்த, நீ சொன்ன மாதிரி அடிச்சந்த அதே மாதிரிதான். இன்னைக்கு ஒண்ணு உன் பொண்டாட்டி க்ளோஸ் பண்ண சொல்லி இந்த லைலாகுமாரி 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கா. கை நீட்டி காசு வாங்கிட்டேன். தோவம் பண்ணலாம் ஐயா, நியாயத்தை நீயே சொல்லு. அடி பாவி, எங்கையிலேயே பணத்தை வாங்கி அதை வச்சு குடும்ப தலைக்கலாம் பாக்குறியா? ரோகே உன்னை 20 வருஷமா நீயே கதையும் கடந்த பொண்டாட்டிக்கு நீ துரோகம் பண்ணிட்டு என்ன துரோகின்றியா? கோவிந்தா, இவனை நீச்சல் குளத்துல கொண்டு போய் அவனுக்கு க்ளோஸ் பண்ணியா? டேய் தலைவரை கூட்டு போய் மரியாதையா குளத்துல அமுங்கடா. டேய் புள்ளடா புள்ளடா, போய்டா போய்டா. நான் பாவி, நான் பாவம் பண்ணுவேன். என்ன என்ன வேணா பண்ணிக்கப்பா, ஆனா என் பொண்டாடி அறியாதவன். அப்பா வைப்பா, அவளை மட்டும் விட்டுருப்பா. உன் கால வேணா அவளுக்கு இருப்பாடா. சாவ போனது சென்டிமெண்ட பாத்தீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு டெட் பாடி. உள்ள போயிருக்காங்க. செய்ய தெரியற மாதிரி முன்னாடி போடு. வாங்க காவேரி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. முதலமைச்சர் வேற வந்துட்டாரு. குடும்பத்தை
பிரம்மனாய பிரபு மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளை அழிச்சு வாங்க. அரசியல் எப்படியாவது பெரிய ஆளா வரணுங்கிறதுக்காக உங்க எல்லாத்துக்கும் நான் கெடுதல் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுங்க. என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு விடுக்கல, நீங்க வேற நாங்க வேறயா? மீனாட்சி, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு சரியான தண்டனை அனுபவிச்சிட்டேன். ஐயோ, நீங்க தப்பு பண்ணலைங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் மட்டும் எம்எல்ஏ அவருக்கு ஒத்துக்கலன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது இல்ல? இல்லம்மா, நீ எம்எல்ஏ ஆனதுனாலதான் நீ எவ்வளவு பெரிய புத்திசாலிங்கிறது இந்த ஊருக்கு புரிஞ்சது, நான் எவ்வளவு முட்டாளுங்கிறது எனக்கு புரிஞ்சதுமா. மாப்பிள, ஆமா, என்னாலதான் உங்க கல்யாணம் நின்று போச்சு. எனக்கு உடம்பு மட்டும் நல்லா ஆகட்டும், இந்த ஊரையை கூட்டி இதை விட பிரமாதமா ஜாம் ஜாம் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆமா, வருத்தப்படாதீங்க மாமா,
என்ன பொறுத்த வரைக்கும் ஊரெல்லாம் கூப்பிட்டு நடத்துற கல்யாணமும் கல்யாணம் தான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தி வைக்கிற கல்யாணமும் கல்யாணம் தான். தாலிய ரெடியா வச்சிருக்கேன். தாங்க மாமா, உங்க கையால தொட்டு கொடுத்துட்டீங்கன்னா இப்பவே கட்டிடுறேன். டேய் மச்சான், தாலியவே ரெடியா கொண்டாந்து கானே கேடி. யோ குடியா, செலவு மிச்சமெல்லாம் வகுற மாப்பிள்ள, தொட்டு கொடுங்க. குண்டு மல்லி வாசம் இப்போ வீசுதே, அட குழாங்கல்லு உடம்பு என்ன ஏழாங்கல்லு அட சொல்லிட்டே.